श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वंदे बृंदावनचरं वल्लवीजन वल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मठं पराशरात्मजं वंदे सुकतातंतपोनिधिं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டீட்டு செய்து போன மாயங்களும் நிரந்த நூடு புக்கெனதாகியே நுறுக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே. மகாபாரத யுத்தம் என்று அந்த யுத்த வர்ணனம் மகாபாரத கிரந்தத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அத்தியாச்சரியமாக இருக்கும். அதை நம் வாயால நாம சொல்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் கண்ணுக்கு நேர யுத்தம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படியாக ஸ்ரீ வியாசர் ஆச்சரியமாக ரூபணம் பண்ணியிருக்கார். அதிலும் குறிப்பாக ஜெயத்ரத வதம் நடந்ததை பத்தி, ஜெயத்ரத வத பர்வம்னே ஒரு பர்வம் இருக்கு, அதுல ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. இந்த ஜெயத்ரதனை பிடிப்பதற்கு அர்ஜுனன் என்ன பாடுபட்டான் அப்படிங்கிறது அது விஸ்தாரமாக கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கத்துக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா எத்தனை கஷ்டப்பட்டு முடியலன்னு வரும்போது கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே, கிருஷ்ணனுடைய மாயினாலே சூரியனை அஸ்தமனம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயத்ரதன வதம் பண்ணான் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அன்னைக்கு இந்த ஜெயத்ரத வதம் நடந்த அன்னைக்கு யுத்தம் முடியல, தொடர்ந்து மேலையும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ராத்திரியும் யுத்தம் நடக்குது. பொதுவா அஸ்தமனமான யுத்தம் நின்றும் ஆனால் ஒருவருக்கொருவர் மனசுல வந்து ஒரு ஆறாத இல்ல தீராத ஒரு பழி உணர்ச்சி ஒண்ணு இருக்கு. அதனால யுத்தத்தை நிறுத்துறதா யாருமே நினைக்கவே இல்லையா. அதனால மகாகோரமான ஒரு யுத்தம் அது ராத்திரியும் நடந்துட்டு இருக்கு. ராத்திரியில கண்ணு தெரியாதே, அதுக்காக தீபட்டியெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா. நாலு பக்கம் தீபட்டி ஏத்தி வச்சு யார் யார் அடிக்கிறான் அவளுக்கே புரியாமல் அந்த மாதிரியான ஒரு கோர யுத்தம் அப்படிங்கிறது நடந்துதான். இந்த சமயத்துல கடோத்கச்சன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அவன் ராட்சச குலத்தை சேர்ந்தவன், நிஷாச்சர குலம். அவளுக்கெல்லாம் ராத்திரி வந்தாதான் உற்சாகமே வரும், பகல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருப்பார்கள். நம்மளாம் ராத்திரி சோர்ந்து போயிருக்கும், பகல் காத்தால் ஆச்சுன்னா எழுந்தா உற்சாகம் வரும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நிஷாச்சரர்கள் அப்படின்னு பெயர். அவர்கள்லாம் பகல்ல கொஞ்சம் சுகந்திருப்பா, ராத்திரி வேளையில் தான் அவர்களுக்கு பலம் எல்லாம் கூடும். அப்போ அன்னைக்கு கார்த்தால முழுக்க யுத்தம் பண்ணி ராத்திரி வந்தபோது எல்லாரும் யுத்தம் பண்றாளே தவிர எல்லாரும் சோர்ந்து இருக்கார்கள். ஆனா கடோத்கஜன் மாத்திரம் அப்பதான் அவனுக்கு உற்சாகம் அதிகமாயிடுது. ரொம்ப ஆச்சரியமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அவன். அவன் ரொம்ப பிருகத் ஆகாரமா பெரிய ஆகாரத்துல இருப்பான். அதனால கௌரவ சேனை அவனை பார்த்தாலே நடுங்கும். அந்த ராத்திரி வேளையில சேனைய பயங்கரமா நாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் இவன் இப்படி உற்சாகத்தோடு இருக்கிறத பார்த்து கிருஷ்ணன் அர்ஜுனனை கூட்டு, அர்ஜுனா இந்த கடோத்கஜன் யுத்தம் பண்றானே இவனை போய் கர்ணனோட யுத்தம் பண்ண சொல்லு, அங்க அனுப்பு இவனை சரியா இருக்கும் அப்படின்னுட்டார். உடனே அர்ஜுனனும் அந்த கடோத்கஜனுக்கு கவசங்கள் முதலானதெல்லாம் கொடுத்து, நீ யுத்தம் பண்ண வந்திருக்க ரொம்ப நல்ல விஷயம், நீ போய் அதோ ஒருத்தர் இருக்கா இருப்பார் நேர அவர்கிட்ட போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு கர்ணனை காமிச்சு விட்டான். பகவானும் கடோத்கஜன் கிட்ட சில விஷயங்கள்லாம் சொன்னா, கடோத்கஜா உனக்கு ஜெய விஜய் பவ அந்த மாதிரியாக சொல்லி நீ வந்து எந்த மாதிரி யுத்தம் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டான். கடோத்கஜன் நேரம் வந்து கர்ணனோட யுத்தம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சைன்யம், கர்ணனோட கடோத்கஜன் யுத்தம் பண்ணட்டோம், ஆனா இவன் கையில பிடிச்சானா 5-6 பேர் பிடிப்பான், அப்படிப்பட்ட ரொம்ப பெரிய காயம், பெரிய சரீரம் இவனுக்கு. அப்படி அவன் ஆச்சரியமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அலாயுதன் அப்படின்னு கௌரவ பக்கத்துலயும் ஒரு அசுரன் ஒருத்தன் தான்,
இவன மாதிரியே தான் அவனும் இருக்கான். அவன் இவனுக்கு உறவான், கடர்கஜனுக்கு ஹிடிம்பனுக்கு உறவுங்கிறான். ஹிடிம்பன் ஹிடிம்பா, அந்த ஹிடிம்பாவோட பிள்ளைதான் கடர்கஜன். வேணும் சொல்றான், எங்க ஜாத்தியில எல்லாரையும் பீமசேனை கொண்டுட்டான், அவனை பழி வாங்கறதுக்கு நான் இது பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி பக்கான் பக்கன் ஒருத்தன் தான் இல்லையா, பக்கன் வந்து பிராமண வேஷம் போட்டு பீமன் கொண்டுட்டான்ங்கிறது ஏகசக்கரபுரத்தில் நடந்த வைபவம். அப்போ அந்த பக்கன் எனக்கு ரொம்ப வேண்டிவன், ஹிடிமை எனக்கு ரொம்ப வேண்டிவன், எங்க வம்சத்தை இல்லாத பண்ணனே வந்தான், ஏதோ அந்த ஹிடிம்பா வேணா இவனை கல்யாணம் பண்ணிட்டாலே தவிர நான் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன், அதனால நான் பீமசேனனை கொள்றதுக்கு சமயம் பார்த்துட்டு இருக்கேன். இதுதான் நல்ல சமயம், ராத்திரி வேலை இல்லையா, ராத்திரி வேலை எனக்கு பலம் அதிகம், பீமசேனனுக்கு பலம் குறவு, அதனால இந்த சமயத்துல நான் பீமசேனனை நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். நேர துரியோதனன் கிட்ட வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் பீமசேனனை கொல்ல போறேன்னா துரியோதனுக்கு வேற என்ன வேணும், அதுக்கு தானே ஒரு ஆள் தேடின்னு இருக்காங்க. அவனுக்கு நான் தான் 10 மடங்கு சந்தோஷம், அப்பா நீ ஆந்துக, நீ யார் அப்படின்னா தன் கதையெல்லாம் சொன்னான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய பூஜை புரஸ்காரங்கள் எல்லாத்தையும் பண்ணி போய் பீமசேனை எப்படியா தொலைச்சிருவோம், நான் பெரிய ராஜா வாக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சான். பீமசேனனுக்கும் அவனுக்கும் ரொம்ப பயங்கர யுத்தம் தான் நடந்தது. ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சமமா இருக்கா, ராத்திரி வேளையில் நடக்கிற யுத்தமான அப்படினால பீமசேனை அப்பதான் கலைச்சு போயிருக்கான், ஆனா இவன் அப்பதான் வந்திருக்கான், அதுவும் ராத்திரி வேலையில வந்திருக்கான், அதனால இவனுக்கு ரொம்ப பலம் அதிகமா இருக்க மாதிரி இருந்தது. இப்படி இவர்கள்லாம் ரொம்ப வந்து இந்த யுத்தத்துல பீமசேனனுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்ச போது அப்ப கிருஷ்ணன் வேற கடோபஜன் போய், நீ கர்ணனோட யுத்தம் பண்றது கிட்டோம், முதல்ல உங்க ஆசாமி ஒருத்தன் வந்திருக்காங்க, அவனோட யுத்தம் பண்ணு, அலாயுதன் ஒருத்தன் வந்திருக்கான் பார் அப்படின்னு சொன்ன உடனே கடோபஜன் போய் அந்த அலாயுதனை தொலைத்தான். அந்த வேகத்துல அவன் போயிட்டான். துரியோதனுக்கு ரொம்ப கஷ்டம், என்ன இப்பதான் ஒரு சந்தோஷம், பீமசேன தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான்னா இத்தனை நாள் கூட நிக்கலையே, அவன் கொஞ்ச நாள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுன்றான். மறுபடியும் கடவுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னா, நீ போய் மறுபடியும் கர்ணனோட யுத்தம் பண்ணு அப்படின்னா, கர்ணனோட பெரிய மகா யுத்தம் பண்ணச்சேன், இன்னும் ராத்திரி ஆக ஆக மேல ஆக ஆக அர்த்தராத்திரின்னு ஆச்சுன்னா இன்னும் பலம் அதிகமாயிடும் அவளுக்கு. அப்ப கடோபஜன் மாயா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் எங்கேருந்து அஸ்திரம் போடுறான், எங்கேருந்து அடிக்கிறான், எங்கேருந்து கல் எடுத்து எறிகிறான், ஒண்ணும் தெரிய மாட்டேங்கிறது. திடீர்னு இந்த பக்கம் இருக்கான், திடீர்னு அந்த பக்கம் இருக்கான், அவர்கள்லாம் மாயாவிகள். நேர கௌரவர்கள்லாம் போய் கர்ணங்கிட்ட போய், கர்ணா முதல்ல இவனுக்கு ஏதாவது வழி பண்ணு, இல்லாட்டா நம்ம சைன்யத்தையே நிர்மூலமாக்கிடுவான், உனக்குதான் மாயை மாயா பிரயோகம் பண்ணான்னா அதுக்கு ஒரு அஸ்திரம் இருக்க முடியும், ஏதோ ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ண முடியும், உங்ககிட்ட தெய்வீக அஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன கர்ணன் சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அப்படியே தொலைச்சிடணும், கொஞ்சம் காத்தால ஆச்சுன்னா அவ்வளவுதான், அவனை தொலைச்சு விடலாம் அப்படின்னா துரியோதனம் கோபிச்சிருந்தேன், என்ன காத்தால ஆச்சுன்னா என்ன, இவன் இருக்கிறத பார்த்தா நீ காத்தாலே வராது போல இருக்கு, நமக்கு இன்னைக்கு ராத்திரியே ஊழிச்சுடுவான் போல இருக்கு எல்லாரையும், அந்த மாதிரி மகாவீரியத்தோட இருக்கான். உடனே துஷாசனன் துரியோதனன் எல்லாரும் போய் கர்ணன் கிட்ட போய், என்ன செய்வியோ எது பண்ணுவோ தெரியாது, இவனை ஊழிச்சாகணும், இப்ப நீ எனக்காக இந்த காரியத்தை பண்ணணும்னுட்டான் துரியோதனன். உடனே கர்ணன் துரியோதனம் சொன்னா பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறபடினால, சரி உனக்காக நான் அவனை கொல்லணும் அவ்வளவுதானே, கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து கடோத்கஜன் மேல பிரயோகம் பண்ணான். இந்த ஆயுதம் ரொம்ப விசேஷமான ஆயுதம், இவன் அர்ஜுனனுக்காகவே வச்சிருக்கான், அத இந்திரன் கொடுத்த ஆயுதம். இந்திரன் வந்து கர்ணன் கிட்ட இருந்து கவசல் குண்டலங்கள்லாம் தானம் வாங்கிட்டான், குடுனா கொடுத்துட்டான், அதை பார்த்து இந்திரனுக்கே ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் இல்ல ஆச்சரியம், என்னவா கவச குண்டலத்தை கொடுன்னா உடனே கொடுத்துட்டேன்னா, யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவேன்னு கர்ணன், யார் எதை கேட்டாலும் எங்கிட்ட வந்து கேட்டா கிடைக்கும், அதனால கவசம்னா கர்ணனோட உடம்போட ஒட்டி பிறந்தது கவசங்கிறது, சாதாரணம் கிடையாது, போட்டுக்கிற கவசம் இல்லை, ஷர்ட் மாதிரி கிடையாது, அதை கொடுக்கறான்னா தன் உடம்பு வெட்டி தான் கொடுக்கணும், அந்த மாதிரி உடம்போட சரீரத்தோடு ஒட்டி வந்த கவசம் அது, குண்டலமும் அப்படிதான், தன் சரீரத்தை அறுத்து அதை கொடுத்துருக்கான் கர்ணன், அவன் கேட்டாங்கிறபடினால அது திவ்யமான கவசம், அது நம்ம மனுஷால் போட்டுக்கிற கவசம் கிடையாது, பிறக்கச்சியே கவசத்தோட பிறந்திருக்கான், அது கொடுத்துட்டான். உடனே இந்திரன் வந்து பிரமிச்சு போய், உனக்கு நான் ஏதாவது கொடுக்காட்டா ரொம்ப அநியாயமா இருக்கும், அதனால தன்னுடைய சக்தி ஆயுதத்தை கொடுத்துட்டான், இது பத்திரமா வச்சுக்கும், இது இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது, இந்த பிரயோகம் பண்ணியானா எதிராளிக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். கர்ணன் அதை பத்திரமா வச்சிருக்கான், அர்ஜுனன் மேல பிரயோகம் பண்ணணுங்கிறதுக்காக, இது அர்ஜுன் மேல பிரயோகம் பண்ணா அதோட போயிட்டோம், அதோட யுத்தம் முடிஞ்சிடும் அப்படின்னு அதை பத்திரமா வச்சுட்டு இருக்கான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்,
ஆனா இந்த துரியோதனம் தொந்தரவு இந்த கடவுபதி ஏதாவது பண்ணணும் 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 அப்படின்னா வேற வழி இல்லாமல் அந்த சக்தியை பிரயோகம் பண்ணிட்டான். கடவுபதி மரணம் ஆச்சு. உடனே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டா பாண்டவர்கள்லாம். பாண்டவ சைன்யத்தில் நமக்கு ஒரு பெரிய கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கடவுபதன் எப்படி இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தான். ஆனா கிருஷ்ணன் மாத்திரம் அவர்களுடைய கஷ்டத்துல கலந்துக்கல. பொதுவாக கலந்துக்கிற வழக்கம், அவருடைய கஷ்டம் அவர்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ற வழக்கம். ஆனா கிருஷ்ணன் பிரசன்னமா இருக்கார். இப்போ அவர்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துட்டு, கிருஷ்ணா நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நீர்மோ ரொம்ப பிரசன்னமா இருந்துட்டு இருக்கே அப்படின்னா, ஒரு நல்லது ஒண்ணு நடந்திருக்கு, உங்களுக்கு அதெல்லாம் யோசிக்க தெரியலன்னு விட்டார். என்ன நடந்திருக்குன்னா, கர்ணன் சக்தி ஆயுதத்தை கொடுத்துட்டான். போ, சக்தி ஆயுதம் போயிடுது கர்ணன் விட்டு. அப்ப இனிமே என்ன இருக்கு கர்ணனுக்கு? அதாவது கவசேன விஹீனஸ்ச குண்டலாப்தாஞ்ச பாண்டவ சோத்ய மானுஷதாம் பிராப்தஹ விமுக்தஹ சக்கரதத்தயா. கர்ணன் சாதாரண மனுஷன் ஆயிட்டான். இது வரைக்கும் கர்ணன் தெய்வப்பிறவி மாதிரி, பாண்டவர்கள் எல்லாமே தெய்வப்பிறவிகள், கௌரவர்கள் தெய்வப்பிறவிகள் அல்ல. இப்படிதான் மகாபாரதத்துல வருது. அதனாலதான் அவர்களுக்கு கௌரவர்கள் பெயர். குரு வம்சத்திலே வந்தவர்கள் கௌரவர்கள். பாண்டவர்களும் அதே வம்சம் தானே, குரு வம்சம் தானே. அப்ப இவர்களையும் கௌரவர்கள் தானே சொல்லணும். ஏன் சொல்லலன்னு கேட்டா, இவர்கள் குரு வம்சத்துல வந்தவர்கள் ஆனா கூட தெய்வ பிறவிகள். எல்லாம் தர்மபுத்திரர், பீமன்கவர், வாயு தேவனுடைய அம்சம், அர்ஜுனன்கவன், இந்திரனுடைய அம்சம், இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. இவர்கள்லாம் தெய்வத்தினுடைய அம்சமாக வந்திருக்கிறவர்கள். அது அந்த காலத்திலேயே பிரசித்தம். அதனால இவர்களை தெய்வாம்சம் அப்படின்னும் அவர்களை குரு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படிதான் இருந்தது. அதனால்தான் இவர்களை சட்டுன்னு யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தெய்வாம்சம், இது பீஷ்மர் அடிக்கடி சொல்லுவார், பாண்டவர்களுக்கு தெய்வாம்சம் இருக்கு, தெய்வ அனுகிரகம் இருக்கு, பெருமாவால பகச்சுக்காதங்கோ அப்படின்னா சொல்லுவார். கர்ணனுக்கு அந்த தெய்வாம்சம் உண்டு. ஏன்னா நமக்கே தெரியும் கர்ணனுடைய கதை, சூரியனுடைய புத்திரன். அந்த தெய்வாம்சம் இப்ப போயிடுத்து இந்த பகவான் கிருஷ்ணன். ஏன் அப்படின்னா, முன்னாடி கவச கொண்டு இருந்து அது போயிடுது, இப்போ சக்தி இருந்து அதுவும் போயிடுது. இனிமே கர்ணன் வெறும் மனுஷன்தான், தெய்வ அம்சங்கள்லாம் போயிடுது. அது ஒரு பெரிய காரியம். அந்த சக்தி அவன் அவன் கையில இருந்த வரைக்கும் யாரும் அவனை ஜெயிக்க முடியாது. இப்போ அர்ஜுன் சுலபமா ஜெயிக்கலாம் இல்லையா? அதனால இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கடவுர்கஜம் போனா கூட யுத்தத்துல நமக்கு வெற்றிக்கான ஒரு வழி ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா. இதுவாய் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா புரிய ஆரம்பிச்சது. அர்த்தம் தான், தற்காலிகமான ஒரு வெற்றின்னு பார்க்காம மொத்தமா பார்த்தா இது பெரிய விஷயம்தான். பா, எங்களுக்காக நீ எவ்வளவு பண்ணியிருக்கப்பா இப்படி கல்யா. இத வந்து இந்த விஷயத்த வந்து திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொல்லும் போது, அப்ப திருதராஷ்டிரன் இந்த கேள்வியை கேட்கிற, இப்படி அநியாயமா ஏமாந்துட்டாளே, பாண்டவர்களுக்கு உபாயம் சொல்லி கொடுக்கறதுக்கு கிருஷ்ணன் இருக்கார், கௌரவர்களுக்கு உபாயம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, வலை தலைக்கு தலை அவ வலை இதை பண்ணு அதை பண்ணுன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. துரியோதனுடைய புத்தி தான் தெரியும். இப்படி உபாயம் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாளே வாழலாம் அப்படின்னா, அப்போ சஞ்சயன் சொன்ன முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், இந்த கடோத்கச்சனை கர்ணனோட யுத்தம் பண்ண கிருஷ்ணன் அனுப்பிச்சதே அதுக்காக தான், அவனை சக்தியை பிரயோகம் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான். இந்த சக்தி அர்ஜுனன் கிட்ட வரக்கூடாதுங்கிறதுக்கு தான். கடோத்கஜன் போயிடுவான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். ஆனா கடோத்கஜனை பலி கொடுத்தாவது அர்ஜுனனை காப்பாத்தி சைன்யத்தை காப்பாத்தணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய சங்கல்பம் அது. இந்த மாதிரி எல்லாம் சங்கல்பம் மனுஷரால பண்ண முடியாது, இதெல்லாம் தெய்வத்தினால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கும் அப்படின்னா. இதே விஷயத்த பாண்டவர்களும் புரிஞ்சின்றார்கள், கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். நீதான், நீ எங்களுக்கு எது பண்ணாலும் அது நல்லதுதான் இருக்கு, இதே மாதிரி எங்களுக்காக நீ என்னென்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னான், ஜராசந்த வதம் நடந்தது இல்லையா, அதுவும் நல்லதுதான் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. எப்போ நடந்தது? ராஜசூரிய யாகத்துக்கு முன்னாடி நடந்தது. புரியலையே, அது எப்படி நல்லது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னான், அப்படி இல்லாட்டா அந்த ஜராசந்தை இப்ப கௌரவர்கள் பக்கம் இருப்பான், துரியோதனன் அந்த ஜராசந்தை கூட்டு வச்சிருப்பான், அதுக்கப்புறம் சிசுபாலனை கூட்டு வச்சிருப்பான், இன்னும் யார் யார் இருக்காலும் மொத்த வரையும் கூட்டு வச்சிருப்பான், கம்சன் இருந்தா கம்சனை கூட்டு வச்சிருப்பான். அதனால நான் கம்சனை கொன்னது, நான் ஜராசந்தனை கொன்னது, சிசுபாலனை கொன்னது, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எல்லாம் இவர்கள்லாம் இருந்தா எல்லாரும் எதிர்பக்கம் இருப்பா, மொத்த பேரும் நம்ம பக்கம் யாரும் வரமாட்டான். அதனால இப்ப இந்த கடோத்கஜன் மாத்திரம் நினைக்காதுங்க, கடோத்கஜன் கொன்னுட்டானே கிருஷ்ணன் நினைக்காதுங்க. நான் எது பண்ணாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்கோ அப்படின்னா,
வாஸ்தவம் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த யுத்த மறுநாள்லேருந்து நடக்கிறது. துரோணாச்சாரியர் தான் அப்போ வந்து யுத்தத்துல சேனாதிபதியாக, கௌரவ பட்சத்துல சேனாதிபதியாக இருக்கார். அவர் அந்த துரோணாச்சாரியர் வதம் பண்றதுக்கு என்ன பண்றது இவளால முடியல. அவரும் ரொம்ப மகாசூரரா இருக்கிறபடினால இவ பாண்டவர்கள்லாம் ராத்திரி ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப கிருஷ்ணன் தான் சொன்னார், பீஷ்மர் மாதிரி தான் வேற வழி கிடையாது, இப்போ என்ன பண்றது சொல்லுங்க, நேர் வழியில யாரையும் ஜெயிக்க முடியல. அதனால பீஷ்மர் யுத்தம் பண்ணாம இருக்கும்போது அவரை நம்ம வந்து அடிச்சு கீழே போட்ட மாதிரி துரோணாச்சாரியரும் யுத்தம் பண்ணாம வைக்கணும். அந்த சமயத்துல ஜெயிக்க முடியும், வேற சமயத்துல அவர் யுத்தம் பண்ணிட்டே இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. அவர் யுத்தம் பண்ணாம பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, துரோணாச்சாரியருக்கு அவருடைய புத்திரன் மேல ரொம்ப பாசம் அதிகம், அஸ்வத்தாமான்னு புத்திரன். அதனால அஸ்வத்தாமன் ஒழிந்தான் அப்படின்னு சொன்னா போறோம், துரோணாச்சாரியர் அப்படியே அவர் பாதியா ஒடிஞ்சு போயிடுவார். அதனால அந்த மாதிரி ஏதாவது உபாயம் பண்ணி அவர் யுத்தம் பண்றதை நிறுத்திட்டா அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்க முடியும், இல்லாட்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னு விட்டார். சரி, இதுக்கா என்ன பண்ணலாம் பார்த்தா வேற வழி இல்லை. அப்ப பீமசேனன் என்ன பண்ணா, அஸ்வத்தாமான்னு ஒரு யானை, யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் இருந்தது, அந்த யானை அடிச்சு போட்டான், போட்டு பெருசா கத்தினா அஸ்வத்தாமா ஹதா, அஸ்வத்தாமா ஹதா அப்படின்னா அஸ்வத்தாமனை கொண்டுட்டேன்னு அர்த்தம். அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான், அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான், இது ஒரு வேடிக்கை பாருங்க. பொய் சொல்லணும், ஆனா பொய் சொல்லதாவும் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை. ஏன்னா அஸ்வத்தாமன் யானையை கொண்டா சொல்லியும், அதனால அவன் பொய் சொல்லலன்னு அர்த்தம் போல இருக்கு. அதனால அஸ்வத்தாமா ஹதா, அஸ்வத்தாமா ஹதான்னு ரெண்டு கையும் நீட்டி பெருசா சத்தம் போட்டான். இது துரோணாச்சாரியர் காதில் விழுந்தது, அவர் அதுலயே டவுன் ஆயிட்டார். என்ன இப்படி எல்லாம் சொல்றான், ஆனா யுத்தம் பண்ணிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, என்ன அஸ்வத்தாமதாக அப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொடிச்சு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனா யுத்தத்தை உடவ முடியல, இப்படி யுத்தம் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த சமயத்துல ரிஷிகள் நிறைய பேர் வந்தாங்க, துரோணர் கிட்ட போய் மெதுவா சொன்னா, என்ன பிராமணரே இப்படி பண்ணலாமா, நீர் க்ஷத்திரியர்கள் தான் யுத்தம் பண்றானா, நீர் யுத்தம் பண்றதே முதல்ல தேவையில்லாதது, அப்படியே யுத்தம் பண்ணா கூட இப்ப புத்திரனுக்கு வதம் எல்லாம் ஆயிடுச்சு, எதுக்கு இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறீர் நீர், ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திக்கும் போய் காட்டுல உட்காந்து தபஸ் பண்ணும், ஏதாவது ஒண்ணு பண்ணும், எதுக்கு இந்த வீண் வேலை, உமக்கு வேண்டாத வேலையெல்லாம் உமக்கு எதுக்கு அப்படிங்கிற. தேவையானால் பிராமணர்கள் ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ணலாம் இருக்கு யுக தர்மத்துல, தேவையானால் ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு. இது உத்தரா ஆபத்து உத்தராவிருத்திகி அப்படிலாம் வரும், ஆபத்து காலத்துல அடுத்தடுத்த விஷயத்த செய்யலாம், கத்திரியனுடைய காரியத்தை செய்யலாம், அதுவும் முடியாட்டா வைசியனுடைய காரியத்தை செய்யலாம், இதெல்லாம் ஆபத்து தர்மம் மாதிரி அதான், அதான் அவர் வச்சுட்டு இருக்க. ஆனா கூட போரும் ஆச்சு, பீஷ்மர் கீழ் விழுந்தாச்சு, உங்க பிள்ளையும் போயிட்டான், மே உட்காந்து வெறுமை யுத்தம் பண்ணி யாருக்கு ராஜ்யத்தை கொடுத்து என்ன நீர் சாதிக்க போறீர், போறோம் யுத்தம் போறோம் காட்டுக்கு வரும் அப்படின்னு விட்டா ரிஷிகள்லாம். இவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார், சரி அப்படியானா எல்லாத்தையும் நிறுத்திடலாம், பேசாம இங்கேயே நாம தபஸ் பண்ணோம், காட்டுக்கு போய் தான் தபஸ் பண்ணமாண்ணா, அப்படியே ஒரு ஓரமா உட்காந்து தபஸ் பண்ண, கண்ணை மூடிந்தா கிருஷ்ணன் ஏதாவது ஏதாவது தபஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொன்னானே பீமன் அது உண்மைதானா, உண்மையானா நம்ம வந்து தபஸ் பண்ண போயிடலாம், இனிமே எதுவும் வேண்டாம், இனிமே யோகம்தான், யோகத்தினாலே நம்ம சரீரை தியாகம் பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டா நம்ம தொடர்ந்து யுத்தம் பண்ணலாம் முடிவு பண்ண. அது எப்படி உண்மையா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா பக்கத்துல அங்க யுதிஷ்டிரர் நிக்கிற தர்மபுத்திரர், அதனால அவர்கிட்ட கேட்டேன், தர்மபுத்திர நீ சொல்லு அஸ்வத்தாமா ஹதஹான் பீமன் சொல்றானே அது உண்மையா அப்படின்னு கேட்டேன். தர்மபுத்திர கிட்ட அத்தனை விசுவாசம், எல்லாருக்குமே உலகத்துல யார் வேணாலும் பொய் சொல்லுவா, ஆனா தர்மபுத்திர பொய் சொல்லுவார், ராமன் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தர்மபுத்திர பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு மகாபாரதத்துல பிரசித்தம் தானே, தர்மபுத்திர அதர்ம காரியத்தை என்னானாலும் செய்ய மாட்டார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், பீஷ்மரே அதான் சொல்ற. ஏன் நீ சபையில எதையும் தடுக்கல அப்படின்னா, தர்மபுத்திரன் எதை செஞ்சாலும் சரியா இருக்கும் விட்டார் பீஷ்மர் அந்த சூதாட்ட சபையில. தர்மபுத்திரன் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஏதாவது தெரியாத பிள்ளையா இருந்தா தப்பா நடக்கிற பிள்ளையா இருந்தா சொல்லலாம், தர்மபுத்திரன் தப்பா அவன் மனசு போகவே போகாது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியாக தர்மபுத்திரரை பார்த்து கேட்டார், உடனே தர்மபுத்திரர் என்ன பண்ணா பட்டுன்னு பீமனை பார்த்தார், என்ன பயன்பா அஸ்வத்தமா ஹதகான்னு சொன்னியே
உண்மையா அப்படின்னா ஆமாண்ணா அஸ்வத்தாமான்னு ஒரு யானை இருந்து அந்த யானையை கொண்டுட்டேன் வீமன் சொல்லிட்டான் அந்த யானையை கொண்டுட்டேன் ஆனால் அஸ்வத்தாமா ஹதகான்னு சொன்னாதான் அவர் கொஞ்சம் உட்காருவார் இல்லட்டா அவர் யுத்தம் பண்ணிட்டே இருப்பார் அதனால அவருக்கு அப்படி இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கிருஷ்ணனும் ஆமோதனம் பண்ணார் ஆமா இப்ப அஸ்வத்தாமா ஹதகான்னு சொல்லிட்டான் அவர் தம்பிள்ளன்னு நினைச்சுட்டு இருக்கார் அவ்வளவுதான் நீரும் அதை சொல்லுங்கிட்டான் கிருஷ்ணன் நீரும் அப்படியே சொல்லும் அஸ்வத்தாமா ஹதகாவா அஸ்வத்தமா ஹதகாவான்னு கேட்கிற அஸ்வத்தமா ஹதனா அப்படின்னு அஸ்வத்தமா ஹதகான்னு சொல்லும் அவ்வளவுதான் அப்படின்னு தர்மபுத்தருக்கு சரிப்படல இருந்தா கூட கிருஷ்ணன் சொல்றான் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமும் கிடையாது அதனால அஸ்வத்தமா ஹதகான அவரும் சொல்லிட்டார் வாய திறந்து அதுக்கப்புறம் குஞ்சரகா அப்படின்னாரு குஞ்சரகான யானைன்னு அர்த்தம் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டவன் ஒரு யானை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அப்படி வரும் இந்த குஞ்சராங்கிறது பின்னாடி வரும் தமிழ்ல வராது அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான் யானை அப்படி சம்ஸ்கிருதத்துல வரும் அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொன்ன தர்மபுத்திரர் குஞ்சரகான்னு சொல்லும் போது கொஞ்சம் மெதுவா சொல்லிட்டார் அந்த துரோணர் காதல விழாத மாதிரி அஸ்வத்தாமா ஹதாங்கிறது அவர் காதல விழும் குஞ்சரகாங்கிறது அவர் காதல விழாது ஆனால் தாசா பொய் பொய் சொல்லாத மாதிரி இருக்கணும் ஆனா பொய் சொல்லணும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விதமான வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் வெளியில பாக்குறதுக்கு சத்தியமா இருக்கணும் ஆனா பொய் சொல்லணும் வெளியில பாக்குறதுக்கு பொய்யா இருக்கணும் ஆனா சத்தியம் மாதிரி நிறைய இருக்கு நமக்கே நிறைய தெரியும் இல்லையோ சத்தியம் மாதிரி இருக்கும் ஆனா பொய் சொல்லுவோம் இதெல்லாம் எத்தனையோ நாம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நமக்கு வாழ்க்கையில இவ்வளவு சகஜமா இருந்துருக்கு அந்த மாதிரி தர்மபுத்திரரை பொய் சொன்னாரா அப்படின்னா வியாசர் சொல்றார் சந்தேகமே இல்ல பொய் சொன்னார் ஏன்னா துரோணரை ஏமாத்திட்ட அப்ப குஞ்சரகா அப்படின்னு சொல்லி சத்தியம் சொன்னாரே அப்படின்னா சத்தியம்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் ஆனா அதனுடைய எஃபெக்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையோ அதை வச்சுதானே பார்க்கணும் பொய் இல்ல சத்தியம்னோ பொய் அப்படின்னோ வெறும் மேலோட்டமா வச்சு நிர்ணயம் பண்ண முடியாது சில சமயத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னே இருக்கு சில சமயத்துல சத்தியம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கு அதனால தர்மபுத்தருடைய தேர் இருக்கும் இல்லையோ அதுவே பூமியில தர்மபுத்தருடைய தேர் பூமியில சட்டுனு வராதுதான் அது கொஞ்சம் ஒரு அடி ஒசந்துதான் நிற்கும் ஏன்னா அது விசேஷமான தர்மபுத்தருடைய தேருங்கிற அப்படின்னால ஆனா அதுவும் பூமியில வந்துருத்துங்கிற அந்த மாதிரியாக அஸ்வத்தமா ஹதகான்னு உரத்து சொல்லி குஞ்சரகாங்கிறத மெதுவா சொல்லிட்டேன் உடனே துரோணாச்சாரியர் அஸ்தங்களே கீழே போட்டால் வில்லெல்லாம் கீழே வச்சுட்டா நான் யோகத்துல இருக்கேன் நான் இனிமே யுத்தம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யோகத்துக்கு போயிட்டார் ஆனால் திருஷ்டத்யும்னன் இதுக்காகவே காத்துட்டு இருந்தான் துரோணாச்சாரியர் எப்ப கொல்லணும் காத்துட்டு இருக்கிறான் அவரை போய் வதம் பண்ணிட்டான் இது ஒரு விதத்துல ஒரு பெரிய அநியாயம் ஹாஹாக்காரம் வந்து இப்படி பண்ணலாமா திருஷ்டத்யும்னன் கத்தி எடுத்து அவர் சிரச்சேதம் பண்ணிட்டான் அவரை அவர் மேல ரொம்ப நாள் துவேஷம் இருக்கு இவன் அதுக்காகவே பிறந்தவன் வேற இதான் நல்ல சமயம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிரச்சேதத்தை பண்ணிட்டேன் துரோணாச்சாரியர் வதம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப குரூரமாகவும் நடந்தது கௌரவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு இருக்கட்டும் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவன் அஸ்வத்தாமன் அவன் பெயரை சொல்லி அவன் அப்பாவை கொண்டிருக்கான் அவனுக்கு எப்படி இருக்கும் அஸ்வத்தாமாவுக்கு அஸ்வத்தாமா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வரும் அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமான் விபீஷணா கிருபா பரசுராமச்ச சப்தைதே சிரஞ்சீவினா சிரஞ்சீவி அவர் ஏற்கனவே கொஞ்சம் கோபங்கள்லாம் அதிகம் இருக்கு அவ அப்பதான் அடக்கி வைப்பார் துரோணர் தான் அடக்கி வைப்பார் இப்போ அஸ்வத்தாமா நான் இனிமே விட்டேனா பாரு இதுக்கு பிரதான காரணம் யார் அப்படின்னு கேட்டா முதல் காரணம் வந்து திருஷ்டத்யும்னன் இரண்டாவது காரணம் இரண்டாவது காரணம் தர்மபுத்திரர் மூணாவது காரணம் பீமசேனன் மொத்த பேருமா சேர்த்து வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துரோணர்கிட்ட நிறைய வித்தையெல்லாம் கற்று வச்சிருக்கார் அவர் அதனால அஸ்வத்தாமா நேரம் வந்து அத்தியந்த கோரமான ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சார் பாண்டவ சேனையே கதிகலங்கி போச்சு ஆனா இதெல்லாம் பண்ணாலும் அவருக்கு திருப்தி இல்லை ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஒழிச்சுடணும்னு முடிவு பண்ணிட்டார் பாண்டவர்கள் மொத்த பேருமா அந்த சைன்யம் மொத்தத்தையுமா எல்லாத்தையும் ஒழிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக நாராயணாஸ்திரம் அப்படின்னு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணேன் எத்தனையோ அஸ்திரம் வைஷ்ணவ அஸ்திரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பல அஸ்திரங்கள் இருக்க மாதிரி நாராயணாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு அது அஸ்வத்தாமாவுக்கு தெரியும் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு உபதேசம் வேற யார்ட்டையும் சொல்லாத
எங்கேயாவது பெரிய ஆபத்து வரும்போது இதை உபயோகப்படுத்தி பொதுவாக உபயோகப்படுத்தாதான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு துரோணாச்சாரியரை. அதனால பல பேருக்கு இந்த அஸ்திர பிரபாவம் தெரியாது, துரோணாச்சாரியரை உபயோகப்படுத்தலையாது. இதெல்லாம் ரொம்ப தேவையா இருந்தால் தான் உபயோகப்படுத்தணும், கண்ணாபண்ணா உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனா அஸ்வத்தாமாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆங்காரத்தினால அந்த நாராயண அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அந்த அஸ்திரம் ஒரு அஸ்திரத்திலேருந்து நூறு வரும், அந்த நூறுல ஒன்னு ஒண்ணுலேருந்து நூறு வரும், இப்படி மேல மேல அஸ்திரங்கள் வந்துட்டே இருக்கும். எதிர்க்க யார் இருந்தாலும் அவளை சின்ன பின்னமாக்கிடும், அது அந்த அஸ்திரத்தினுடைய சுவாவம். பாண்டவ சேனையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் நன்னா அஸ்வத்தாமா நாராயணாஸ்திரம் பிரயோகம் பண்ணி இவர் எங்கெங்க போறாரோ அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கும் போல இருக்குது. பாண்டவ சேனை மொத்தமும் கதிகலிங்க போற மாதிரி நிறைய பேரை கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. மேல 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 தீ பிழம்புகள் மாதிரி அஸ்திரங்கள் மேல மேல வந்துட்டு இருக்கு. ஐயோ இது என்ன இது வருது, இப்படி என்ன தெரியலையே அப்படின்னும் போது கிருஷ்ணன் தான் பார்த்து, ஒண்ணும் இல்லை இது நாராயண அஸ்திரம்னா, எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, இந்த அஸ்திரத்துக்கு பதில் என்ன அஸ்திரம்னு கேட்டா அர்ஜுனன், இதுக்கு என்ன அஸ்திரம் போட்டா இந்த நாராயண அஸ்திரத்துக்கு பதில் ஆகும்னா, நாராயண அஸ்திரத்துக்கு பதில் அஸ்திரமே கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீ உன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் கீழே வச்சிரு, தேர்ல இருந்து கீழே இறங்கிடும், இறங்கி கை கூப்பிட்டியான்னா விட்டுடும். நாராயண அஸ்திரம் ஒரு நல்ல அஸ்திரம், அது கை கூப்பிட்டா அது யாரும் ஒண்ணும் பண்ணாதான். பதிலுக்கு நம்ம கையில ஆயுதத்தை ஏந்தினா அவளை ஒழிச்சுட்டு தான் போகும், ஆயுதத்தை ஏந்தாம கை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது பேசாம விட்டுடும். நாராயண மாதிரியே நாராயண அஸ்திரமும் இருக்கு போல இருக்கு, இந்த அஸ்திரத்துடைய சுவாவம் அது அவர் மாதிரிதானே இருக்கும். பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவ் தவ நிகிரஹாஸ்திரேன்னு தேசிகன் சாதிக்கிறாரு. நீர் அஸ்திரம் பிரயோகம் பண்ணா நான் பதிலுக்கு ஒரு அஸ்திரம் பிரயோகம் பண்ணுவேன், அது அஞ்சலி அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக எல்லாரும் கிருஷ்ணனுடைய ஆஜ்யம், எல்லாரும் தேர விட்டு இறங்கும், தேர விட்டு இறங்கும், யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம், யுத்தம் நிறுத்திடுங்கன்னுட்டார். பாண்டவர்கள் எல்லாம் யுத்தத்தை நிறுத்திடுங்க, பாண்டவ சைன்யத்தில் எல்லாரும் யுத்தத்தை நிறுத்திடுங்க, எல்லாரும் ஆயுதங்களை கீழே போட்டு தேர்ல போட்டு எல்லாரும் தேர விட்டு இறங்கிடுங்கோ அப்படின்னு விட்டார். உடனே எல்லாரும் ஆஜ்யப்படி மொத்த பேர் அப்படி கீழே கீழே இறங்கிட்டு இருக்கான். அர்ஜுனா உன்னுடைய வில்லையும் கீழே போட்டுவா அப்படின்னா, என்னுடைய காண்டிபத்தை நான் கீழே போட முடியுமா, அர்ஜுன் காண்டிபத்தை போய் கீழே வைக்க முடியுமா, காண்டிபம்ங்கிறது அது ஒரு தெய்வம் மாதிரி, பெருமாள் மாதிரி அவர், பெருமாள் ஊருக்கு ஏழை பண்ணி போவா பெரியவாள்லாம், ஒரு பெட்டியில பெருமாள் ஏழை பண்ணி அந்த பெட்டிக்கு மேல பட்டாலை சுத்தி, அந்த பட்டுக்கு மேல குடலை ஒண்ணு போட்டு அதால சுத்தி, அதுக்கு மேல சால்வையால சுத்தி, அதை ஒரு பையில வச்சு அந்த பைய கீழே வைக்க மாட்டாவான், ஏன்னா அதுல பெருமாள் இருக்காருங்க அப்படின்னால. முன்காலத்துல பெரியவாள்லாம் அதை தலையில வச்சுட்டு நடப்பான், தலைமையில அந்த பெட்டி இருக்கும், அப்படிதான் நடப்பான் ஊருக்கு போச்செல்லாம். நிறைய பேர் அப்படிதான் நடப்பான் பார்த்துருக்கேன், பெருமாள் எழுதிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, வா தலைமையில தான் இருக்கும், இல்ல எடுத்து தோல்ல வச்சவாளே தவிர இடுப்புக்கு கீழே வைக்க மாட்டா, தரையில வைக்கவே மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் தோல்ல வச்சவா உட்காண்டா மடியில வச்சவா இல்ல தலையில வச்சுப்போம், பத்திரமா வைப்பார், ஏன்னா பெருமாள் இருக்காரு. அந்த மாதிரி காண்டிபம் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும், இந்த பொட்டுன்னு கீழே வைக்கிறதா நித்தியம் காண்டிபத்துக்கு பூஜையெல்லாம் உண்டு, இவன் பண்றான் எல்லாம் தெய்வம், எல்லாம் தெய்வீகம் மொத்தமும், காண்டிபத்தை போய் கீழே போடு, கிருஷ்ணன் சொன்னா நான் சொல்றதை செய்ய, அது தேரை அப்படி போட்டு கீழே இறங்கி வாழ்ந்துட்டான். சரி எதுவானாலும் கண்ணன் சொல்றதை செய்வோம், அதான பகவத்கீதையில கத்துந்த பாடமே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் காண்டிபத்தை அப்படியே மெதுவா தேர்ல வச்சுட்டு தேர்ல இருந்து கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் கிருஷ்ணனும் கீழே இறங்கிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் யார் யார் எல்லாரையும் போதும், எல்லாரும் கீழே விட்டு கீழே இறங்குங்கோ, யாரும் யுத்தம் பண்ண வேண்டாம், யாரும் எந்த ஆயுதத்தையும் கையில வச்சுக்காதுங்கோ அப்படின்னா, இந்த பீமசேனன் என்ன பண்ணா கையில கதாயுதத்தை எடுத்துட்டு, இந்த நாராயணாஸ்திரத்தை நான் கதாயுதத்தானே எதிர்க்கிறேன் அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் அர்ஜுன் கிட்ட, அர்ஜுனா இந்த பீமன் இருக்கானோ உங்க அண்ணாவுக்கு புத்தி கட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எடுத்து சொல்லு நீ அப்படின்னா, இந்த பீமா அந்த மாதிரி போட்டுரும் அப்படின்னா, பீமன் சொன்னா அதெல்லாம் போட முடியாது, ஒரு க்ஷத்ரியனுக்கு எதிர்க்க ஏதாவது ரத்த பிரயோகம் பண்ணா பதிலுக்கு சண்டை போடணுமே தவிர கீழே ஆயுதத்தை போட்டு கை கூப்பினா இது க்ஷத்ரியனுக்கு அழகா, இது கோழை பண்ற காரியம், பீமன் பண் பீமசேனன் பண்ற காரியம் இல்லை, கோழைகள் பண்ற காரியத்தை போய் என்ன பண்ண சொல்றீரே அப்படின்னா, என்ன சொன்னாலும் கேட்கல, இல்லப்பா கிருஷ்ணன் தான் சொல்றார், கிருஷ்ணன் சொல்றது செய்வோம் முதல்ல, இந்த தர்மபுத்திர சொல்றாரு பாரு அப்படின்னா, தர்மபுத்திர சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றாரு எல்லாம் கோழையா போயிடுன்னு சொல்றாரு வாழலாம், பீமசேனன் கோழையா போவானா, இல்லை வேற யார்ட்டையாவது சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கிருஷ்ணன் பார்த்தா இனிமேல் வேற வழியே இல்லை, அர்ஜுனன் என் கூட வான்னு நேர போய் பீமசேனன் கையில் இருக்க கதையை பிடுங்கி கீழே போட்டு அவனை தேர்லேருந்து கீழே உருட்டினான், பொட்டுன்னு கீழே தரைக்கு வந்தான். இந்த நாராயணஸ்திரம் அப்போதான் வந்துட்டு இருக்கு,
அதி வேகமா வந்துட்டு இருக்கிற நாதாஸ்தன் பீமசேனன் தலை மேல விழும்போது பொட்டுன்னு தேரை விட்டு கீழே இறக்கிட்டான். இப்படியே போயிடுது. யுத்தம் பண்ணாதானே, யுத்தம் பண்ணாதவரை அது ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல அஸ்திரமா. அப்பா நீ புழைச்ச அப்படின்னா இந்த மாதிரியாக பீமசேரனையும் காப்பாத்தி மொத்த சைன்யத்தையும் காப்பாத்தான். சீக்கிரம் யஸ்யத சஸ்திராணி வாகேபியஸ்ச அவரோகத. குதிரையில இருக்கவாள்லாம் கீழே இறங்குங்கோ, யானையில இருக்கவாள்லாம் கீழே இறங்குங்க, எல்லாரும் தரைக்கு வந்துடணும், தரைக்கு வந்து கை கூப்பிக்கணும். ஏஷ யோகா அத்த விஹிதா, இதுதான் இதை ஜெயிக்கிற உபாயம். பிரதிஷேதே மகாத்மனா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஆசிரியமா ஏற்பாடு பண்ண. கடைசியில நாராயணாஸ்திரம் போட்டும் பிரயோஜனம் இல்லை, அது மறுபடியும் திருப்பி பிரயோகம் பண்ண முடியாது, ஒரு தடவை தான் பிரயோகம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நாராயணாஸ்திரம் போன அப்புறம் மறுபடியும் திருப்பி இவர்கள்லாம் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார்கள். மறுபடியும் அவன் அஸ்வத்தாமா யுத்தம் பண்ணார். ஆனா என்ன அஸ்திரம் போட்டாலும் எடுக்க, ஆக்னேய அஸ்திரம் என்னென்னமோ பிரயோகம் பண்ணி பார்த்தான், ஆனா எதுவும் எடுக்க காணும் ஒண்ணும். எல்லாம் சோர்ந்து போயிட்டார் அவர், வெறுப்பு வந்துட்டு யுத்தத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துட்டார். யுத்த பூமியை விட்டு வெளியில வந்து சீச்சி என்னவோ அஸ்திரம்லாம் போட்டு பார்த்தாச்சு, என்ன ஆனாலும் ஒன்றும் நடக்கலை, நம்ம அப்பா அவ கொன்னவாளுக்கு நம்ம பழி வாங்காம போறோமே, மனசுக்குள்ள அக்னி மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. இப்படி ஆயிடுத்தே நமக்கு இது கேடு கட்டவன் ஆயிட்டோமே அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தம். ஒரு பக்கம் கையால் ஆகாத சமயத்துல நம்ம மனசுக்குள்ள எப்படி இருக்கும், அந்த மாதிரி கஷ்டத்தோடு இருக்கும்போது நேர வியாசரங்க வந்த அஸ்வத்தாமாகிட்ட, என்னப்பா ஏன் இப்படி இருக்க, தன் கதையெல்லாம் சொன்னார், அதெல்லாம் சரி. அஸ்வத்தாமா கேட்டார், நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணேன், எங்க அப்பா சொன்னார் லோகத்துல இதுக்கு சமமான அஸ்திரம் கிடையவே கிடையாது, ஏதோ பிரம்மாஸ்திரம் சொல்றாளே தவிர அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு சமம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னார். அந்த நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியும் ஜெயிக்க முடியலையே என்னால, அது ஏன் அப்படின்னு கேட்டான். வியாசர் சொன்னார், அப்பா நீ உன் பக்கம் நாராயணாஸ்திரம் இருக்கு அப்படின்னு ஒரு அகங்காரத்துல இருக்க, ஆனா அவ பக்கம் நாராயணனே இருக்க, உங்ககிட்ட நாராயண அஸ்தம் தானே இருக்கு, சாட்சா நாராயணன் கிருஷ்ணனே அந்த பக்கம் இருக்க, அதனால அவர் அவர் உபாயத்தை அவர் இப்ப எது வசதி, நாராயண அஸ்திரம் வசத்தியா நாராயணன் வசத்தியா, பாண்டவர்கள் நீ நாராயண அஸ்தத்தை பிரயோகம் பண்ண அவர் நாராயணனே பிரயோகம் பண்ணக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கா, அதனால கிருஷ்ண பரமாத்மாவுடைய தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கும். வெறும யுத்தம் பண்றேன், யாரோட யுத்தம் பண்றேன் என்ன எதுன்னு தெரியாமல் யுத்தம் பண்ணாத, பகவான் அந்த பக்கம் இருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ யோசிச்சுப்பார். ஓ போய் யுத்தம் பண்றதுன்னு தீர்மானிச்சுட்டு போய் யுத்தம் பண்ணு, ஆனா ஜெயிக்கலாம் அப்படின்னா கனவு நினைச்சதெல்லாம் யுத்தத்தை நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, அது நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா தெய்வம் நம்ம பக்கம் இருக்கணும், அப்பதான் நினைச்சதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா என்ன நினைச்சாலும் நடக்காதுதான் அப்படின்னு வியாசர் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா தத்துவத்தை சொல்லி அர்ஜுனன் யாரு அவன் நரன் இவர் நாராயணன் அதெல்லாம் சொன்னார். வியாசர் அஸ்வத்தாமாவுக்கு விசேஷமான உபதேசம் பண்ணப்படினால்தான் இது வியாச அஸ்வத்தாம சம்வாதம் மாதிரி ஒண்ணு இருக்கு மகாபாரதத்துல. திருவனந்தபுரத்துல ஒரு சன்னதியில வியாசர் அஸ்வத்தாமா ரெண்டு பேரும் இருக்கார், இப்போ கோயிலுக்குள்ள இருக்கார். இங்க நிறைய பேர் கேட்கிறா, இதுக்கு வியாசர் அஸ்வத்தாமா ரெண்டு பேரும் இருக்காளே என்ன ரகசியம், இதுதான் ரகசியம். கிருஷ்ணனை பத்தி வியாசர் அஸ்வத்தாமாவுக்கு உபதேசம் பண்ணார் அப்படிங்கறதுதான் ரகசியம். நாராயணாஸ்திரத்தையும் ஜெயிக்கிறதுக்கான வழியை உபதேசம் பண்ணார். அது மாஸ்திரம் இல்லாமல் பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவு தவ நிகிரஹாஸ்திரேங்கிறதா நமக்கு ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தது. பகவான் வந்து நாம என்ன அபராதம் பண்ணாலும் பகவான் நமக்கு நிகிரகம் பண்ணுவான். அப்ப கோயிலுக்கு போச்சு நாம அஞ்சலி பண்ணிட்டு போகணும், வேற கோயில் கோயில போனாச்சும் நிறைய அபராதம் பண்றோம், கோயில போய் அபராதம் பண்ணா பெருமாள் கட்டாயம் வந்து நிகிரகம் தான் பண்ணுவார். அப்போ ஒரே வழி இதுதான், ஹஸ்தீஷன் பெருமாள் கூட்டு இந்த அஞ்சலி விபத்தை சொல்ற, தவதுக்க விஷாணுபந்தினி ஆப்ரம்மகீட்டம் அபராகத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சயவசாத் துரதிக்ரமேண பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்ய. தேசிய அழகா சொல்றார், நீ ஒரு அஸ்திரம் போட்டேன்னா நாங்க பிரத்யஸ்திரம் வச்சிருக்கோம் அதுக்கு அஞ்சலின்னு பெயர் அப்படிங்கிறார். இது அடிப்படையா வச்சுட்டுதான் சொல்ற. அதனால அப்படிப்பட்ட சுபாவம் நாராயணனுக்கு பகவானுக்கு இருக்கு, நாராயணாஸ்திரத்துக்கு இருக்கு. இந்த அஞ்சலிங்கிறதான் சரணாகதின்னு வச்சுப்போம், சரணாகிதி பண்ணியாச்சுன்னா பெருமாளுடைய நிகிரகத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம், பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரார்த்தமே இதுல அடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியரும் ஆயாச்சுன்னா அடுத்தது துரியோதனன் கர்ணனை வச்சு யுத்தம் பண்றான்,
கதே பீஷ்மே ச துரோணே ச கர்ணோ ஜேஷ்யதி பாண்டவான் அப்படின்னு ஒரு வச்சனம். இது சம்ஸ்கிருதத்துல இந்த வச்சனம் ரொம்ப பிரசித்தம், துரியோதன் வச்சனம் தான் இது. இல்ல சஞ்சயன் இந்த விஷயம் இதே வச்சனத்தை சொல்ற திருதராஷ்டிரன் கிட்ட, என்ன ஒரு முட்டாள், பீஷ்மர் போயாச்சு துரோணர் போயாச்சு, மே கர்ணன் ஜெயிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரெண்டு எப்படிப்பட்டவர்கள் பீஷ்மரும் துரோணரும், அவ போன பிறகு கூட எடுத்து கர்ணனை வச்சுட்டு கர்ணன் ஜெயிப்பான்னு கனவு கண்டு இருக்கானே ஒருத்தன், ஏமா பெருசா கனவு கண்டு இருக்கான் துரியோதன. பீஷ்ம போனா என்ன துரோண போனா என்ன, கர்ணன் ஜெயிப்பான்னு கனவு கண்டு இருக்கானே. இந்த ஒரு அறியாமையை நம்ம என்னன்னு சொல்லுவது அப்படிங்கிறதுனால இந்த வச்சனம் ரொம்ப பிரசித்தம். அதனால அப்படின்னு சொல்றானே தவிர, ஆனா துரியோதன் சொல்ற மாதிரி கர்ணன் நல்ல யுத்தம் தான் பண்ணான், ரொம்ப கோரமான யுத்தம் தான் கர்ணனும் படுறான், கர்ணனையும் ஜெயிக்க முடியல. பாண்டவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்க என்ன ஆச்சு, பீஷ்மராச்சு துரோணராச்சு, அடுத்து பார்த்தா கர்ணன் வந்துட்டான், இவனை எப்படி ஜெயிக்கிறது, எல்லாம் ஒன்னொன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கே என்ன பண்றது. சின்ன ஒரு காலகட்டத்துல தர்மபுத்திரர் யுதிஷ்டிரருக்கு ரொம்ப கோபமே வந்துருத்தும், அவரு கோபம் வராது. இவெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனை பார்த்தா, அர்ஜுனா நீ யூஸ்லெஸ்ன்ட்ட, என்ன கர்ணனை ஜெயிக்க முடியலையே, நீ எங்கேயாவது முதல்ல பார்த்தா பீஷ்மர் ஜெயிக்க முடியல என்ன, ஒரு உபாயம் பண்ணி பீஷ்மர் ஜெயிச்சோம், அடுத்து துரோணர் ஜெயிக்க முடியல என்ன, ஒரு உபாயம் பண்ணி துரோணர் ஜெயிச்சோம், இப்ப கர்ணன் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் கர்ணனை ஜெயிக்க முடியலன்னா அடுத்து ஒரு உபாயம் பண்ணி கர்ணனை ஜெயிக்கணும், நீ எங்க ஜெயிக்கிற, உன் கையில காண்டிவா இருந்து என்ன பிரயோஜனம், முதல்ல அந்த காண்டிவத்தை தூக்கி தூரம் போடுன்னு அப்படின்னு இவ்வளவு குரூரமான வார்த்தையை தர்மபுத்திரர் பேசல மாட்டார், ஆனா அபமானம் பண்ற மாதிரி பேசிட்டார். இப்போ இதெல்லாம் ஒரு பாவத்தினாலே பட்டுன்னு வந்துருத்து தர்மபுத்திரர். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா நேர அர்ஜுனன் வந்து பீஷ்மரை ஜெயிச்சானோ துரோணன் ஜெயிச்சானோ இல்லவே இல்லை இது வரைக்கும் மகாபாரதத்தில் இல்லையே. இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணான், கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அர்ஜுனன் நீ என்ன பண்ண, உன் காண்டிவா என்ன பண்ணிட்டு சொல்லு அப்படின்லாம் கேட்கறேன். கர்ணனையும் ஜெயிக்க முடியலன்னா அப்ப காண்டிவா எதுக்கு அப்படின்னா, அர்ஜுனனுக்கும் பதிலுக்கும் கோபம் வந்துருக்கு. என்னன்னு கேட்டா அர்ஜுனனுக்கு ஒரு சுபாவம், அவனை யாரு என்ன வேணா சொல்லலாம், ஆனா காண்டிவத்தை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. முதலே சொன்ன இல்லையா அவத்து பெருமாள் மாதிரி அவர் காண்டிவங்கிற செல்வே சொல்ற என்ன என்ன வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த மாதிரியாக என்ன என்ன வேணா சொல்லலாம் ஆனால் என் காண்டிவத்தை எதுவும் சொல்லக்கூடாது. யாராவது காண்டிவ நிந்தை பண்ணால் அவளை சிறச்சேதம் பண்ணிடுவேன்ட்டு அவளை கொண்டுடுவேன், முதலையே வச்சிருக்காங்க அந்த மாதிரி பிரதிஜை பண்ணியிருக்கான். இப்ப வந்து தர்மபுத்திரர் இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்து உடனே கத்தியை எடுத்து தர்மபுத்திர சிறச்சேதம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டான். வேற கிருஷ்ணன் போய் அர்ஜுன் கையை பிடிச்சி தடிச்சு, அர்ஜுனா என்ன காரியம் பண்ற நீ, என்ன இவ்வளவு மோசமான இவ்வளவு குரூரமாகவும் இவ்வளவு நீச்சனாகவும் எப்படி ஆன நீ, அண்ணாவியா கொள்ளுவார் ஒருத்தர், அதுவும் தர்மபுத்திர மாதிரி ஒரு அண்ணா இருக்கச்ச, அவரை வதம் பண்றதுன்னா ஒருத்தர் அழைப்பா, ஏ எப்படி நீ ஆச்சு உனக்கு புத்தி இப்படி கெட்டு போச்சு அப்படின்னா, கிருஷ்ணா உனக்கு தெரியாதா நான் என்ன பிரதிஜை பண்ணிருக்கேன்னு தெரியாதா அப்படின்னா, என்ன பொருளாத பிரதிஞ்சை நீ பண்ணிட்ட, நிறைய பேர் பிரதிஞ்சை பண்ற, எல்லா பிரதிஞ்சையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன பிரதிஞ்சை பண்ண சொல்லு, பீஷ்மர் தான் பிரதிஞ்சை பண்ண, ஒத்த ஒத்தரம் ஒன்று போட்டு பிரதிஞ்சை பண்ணா, அன்னைக்கு வந்து ஜெயத்திரதன் வதம் பண்றேன்னு பிரதிஞ்சை பண்ண, நீ பாட்டுக்கு ஏதோ பிரதிஞ்சை பண்ணிட்டே இருக்கே, என்ன பிரதிஞ்சை பண்ண சொல்லு முதல்ல அப்படின்னா, எல்லாம் உனக்கு தெரியாதது இல்லை, என் காண்டிவத்தை யார் பழிச்சாலும் அவளை கொண்டுடுவேன், என்னால அதை தாங்க முடியாது, எங்க பெருமாளை அப்படிங்கிற சில பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும், வா பெருமாள்கிட்ட எங்க பெருமாளை யாராவது ஏதாவது சொன்னா வச்சுக்கோங்க அடிச்சிருவான், நான் வா பெருமாள்கிட்ட அவ்வளவு பக்தி அடிக்கடி அடிச்சிருவான் அப்படிலாம் சில பேர் இருக்கான், இது ஒரு விதமான பக்தின்னு வச்சுப்போம் நம்ம. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு காண்டிவ பக்தி, நான் கொண்டுடுவேன், நான் இந்த மாதிரி பிரதிஜையே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே கிருஷ்ணன் அவசரப்படாதுப்பா கொண்டுடுவேங்கிறதுக்காக, அதுக்காக எதிரியா இருந்தா பரவாயில்ல, சொந்த ஜேஷ்டனை போய் கொள்றேன்னு ஆரம்பிக்கிறது, எல்லாத்துக்குமே சாஸ்திரத்தில் ஒரு வழி இருக்காது, வழி இருக்கும் மூலியம் எங்கிட்ட கேட்க வேண்டாமா, நீ பாட்டு கொண்டுடுவேன் கத்தி எடுத்து ஓங்கினா சரியாயிட்டா, என்ன எது ஆலோசிச்சு பார்த்துதானே செய்யணும், இப்ப நீ என்ன சொல்ற சொல்லு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரியாக காண்டிவத்தை நிந்த பண்ணிட்டார், அதனால அவர் கொன்னாகணும், இது என்னுடைய பிரதிஜை அப்படின்னு விட்டார். அவ்வளவுதானே, ஒன்னும் கஷ்டமே இல்லை, நான் சொல்றதை செய்ய அப்படின்னு விட்டாங்க கிருஷ்ணன். என்ன அப்படின்னு கேட்டா, தர்மபுத்திரன் நீ நிந்த பண்ணிடும், பெரியவாளை நிந்த பண்ணா அவளை கொல்றதுக்கு சமானம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நம்ம காட்டுன பெரியவர்கள் யார் இருக்காளோ அவர்களை என் வாயால நன்னா விஷம்னு வச்சுக்கோங்க, அவளை கொல்றதுக்கு சமானம் ரெண்டு விதத்துல. ஒரு விதத்துல என்னன்னு கேட்டா, அந்த பெரியவர்கள்லாம் யாருடைய நிந்தையுமே கேட்டிருக்க மாட்டா, ஐயோ பாவம்,
அவர் ரொம்ப மகானா இருக்கிறபடினால அவளை போய் ஒருத்தர் சபை நடுவில் வெசான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவ ஒடிஞ்சு போயிடுவா, இப்படி எல்லாம் வெய்யறானே அப்படின்னு. அதான் கொல்றதுக்கு சமானம். இன்னொரு விதம் பார்த்தா, இவன் ஒருத்தனை பிரம்மகத்தி பண்ணா, அவரை கொண்டா பிரம்மகத்தி பண்ணா என்ன பாப்போம், அந்த பாப்பம் இவனுக்கு வந்துடும் நிந்த பண்றபடினாலே. ஏன்னா மகான போய் ஒரு பிரம்மகத்தி பண்ணா, அவரை வதம் பண்ணா என்ன பாப்போம், அந்த பாப்பம் இவரை நிந்த பண்ணாலே இவனுக்கு வந்துடும், அப்படிப்பட்ட பெரியவர் அவர். அதனால ரெண்டு விதத்திலையும் பார்த்தா அது கொல்றதுக்கு சமானம், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால தர்மபுத்திர என்ன பண்ணணும் கேட்டேன், நீ நிந்த பண்ணு அப்படின்னா. உடனே அர்ஜுன் ஆரம்பிச்சிடறா, தர்மபுத்திரன் நீ கையால் ஆகாதவர்னு ஆரம்பிச்சிட்டான், உம்மால எதுவுமே உருப்படியா செய்ய முடியாதுன்னு ஆரம்பிச்சு தர்மபுத்திரன் நிந்த பண்ணிட்டு, கிருஷ்ணன் சொன்னதை கேட்டு இது ஒரு நல்ல உபாயமா சொல்லு அப்படி சொன்னான். இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு, இந்த கதை ரொம்ப பிரசித்தம். ஆனா அதெல்லாம் முடிச்ச உடனே அர்ஜுன் மறுபடியும் கத்திய கையில எடுத்துட்டான். ஏ இப்ப யாரு கொல்ல போற அப்படின்னு கிருஷ்ணன் பதபதிசயம் ஓடி வந்தான். இப்ப என்னையே நான் கொண்டுக்க போறேன்னா, ஏன் அப்படின்னா, இந்த தர்மபுத்திரரை யார் நிந்த பண்றாளோ எங்க அண்ணாவை, அவரை நான் கொல்லுவேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்றேன். எவ்வளவு பிரதிஜை, என்னது, தர்மபுத்திரரை யார் நிந்த பண்றாளோ, யார் நிந்த பண்ணாலும் சரி, என்ன நிந்த பண்ணா பரவாயில்ல, காந்திபத்தை நிந்த பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எங்க அண்ணாவை யாரும் நிந்த பண்ணக்கூடாது, அப்படி நிந்த பண்ணா அவளை கொண்டுடுவேன் பிரதிஜை பண்ணியிருக்கேன் நான். கிருஷ்ணன் சொன்னார், அர்ஜுனா நீ என்னென்ன பிரதிஜை பண்றீங்கிறத முதல்ல எனக்கு சொல்லிடு வரிசையா, அப்பதானே ஏதாவது வழி பண்ண முடியும். இப்பாட்டுக்கு அப்பப்ப சொல்லியிருந்தானே எனக்கு என்ன பண்றது, சரி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணிருக்க, நான் வந்து என்னையே நானே கொண்டுக்கணும், தர்மபுத்திரன் நான் நிந்த பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமா என்னையே நானே கொண்டுக்கணும் அப்படின்னா, அவ்வளவுதானே நான் சொல்றது கேடு அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டா, நேர தர்மபுத்திரிட்ட போய் சரணாகிதி பண்ணிடும், நான் இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பா உன் வந்து நிந்த பண்ணிட்டேன், என்ன மன்னித்தருள வேணும்னு சொல்லி சரணாகிதி பண்ணு, சரணாகிதி பண்ண அந்த பாபம் போயிடும். இதுதான் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்ச வழி இதுதானே, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்ன வந்தே. அதனால தர்மபுத்திர கிட்ட பட்ட அபசாரம் போகணும்னா சரணாகிதி பண்ணு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நேர போய் தர்மபுத்திர காலை பிடிச்சு நான் அண்ணானு ஓன அழ ஆரம்பிச்சுட்டான். என்ன மன்னிச்சிருவோம்னா உங்களை போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டேனே, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னா அப்படின்னா, தர்மபுத்திரம் ஆலிங்கனம் பண்ணிட்டார், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாப்பா அப்படின்னுட்ட. பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணது கிருஷ்ணன் தான். இங்க சில பேர் வேலை விதமா சொல்லுவா, தர்மபுத்திரரை நான் நிந்த பண்ணிட்டேனேன்னு அர்ஜுனன் தன்னை குத்திக்கு போகும்போது, அவ்வளவுதானே உன்னை கொல்லணும் அவ்வளவுதானே, சரி உன்னை பத்தி நீ ஆத்ம பிரசம்சம் பண்ணிக்கோன்னு கிருஷ்ணன் சொன்னாவா, தற்புகழ்ச்சி பண்ணிக்கோன்னு. உடனே அர்ஜுன் தன்னை பத்தி தற்புகழ்ச்சி பண்ணிட்டா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் பாசுபதாஸ்திரத்தை வாங்கினவன், சிவலோகத்தை பார்த்தவன் ஆரம்பிச்சான் ரிஷியா. எல்லாம் சொல்லி முடிச்சோடனே கிருஷ்ணன் சொன்னான், இப்ப நீ உன கொண்டாச்சு, யார் ஒருத்தன் தன்னை பத்தியே தற்பு வச்சு சொல்றானோ அவன் தன்னையே கொல்லுவதற்கு சமானம், யார் ஒருத்தன் இன்னொரு மகானை நிந்த பண்றானோ அவன் அவரை கொல்லுவதற்கு சமானம். ஆனா ஆத்ம பிரசம்சான் பெயர், தற்பு கட்சிங்கிறத சொல்லக்கூடாது, தற்பு சொன்னா இவனுக்கே ஆயுஷ் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக இவனே தன்னையே கொண்டுக்கிறான் அப்படின்னு, இவனுக்கு ஞானம் குறையும், இவனுக்கு ஆயுஷ் குறையும், இவனுக்கு தேஜஸ் குறையும், இவனுடைய தர்மம் குறையும், எல்லாம் குறையும், சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் குறையும், தப்பு வச்சினால எல்லாம் குறையும். அப்ப என்னாச்சு கேட்டானா, இவனுக்கு மரணத்துக்கு சமானம் அது தப்பு வச்சி அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, மகான்களை பார்த்தால் அவர்களை நன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்மை வந்து நாம ஸ்தோத்திரம் பண்ணவே கூடாது, நம்முடைய பெருமையை நம்ம எடுத்து சொல்லக்கூடாது, மகான்களுடைய பெருமையை எடுத்து சொல்லணும், நம்மளுடைய சிறுமையை எடுத்து சொல்லணும். ஆனா நம்ம மாத்தி பண்ணிடுவோம், மகான்கள் பற்றி அவகிட்ட ஏதாவது சின்ன தோஷம் இருந்தால் அதை பெருசாக சொல்லுவோம், நம்ம கிட்ட சின்னதாக ஏதாவது நல்லது இருந்தால் அதை பெருசாக சொல்லிட்டு இருக்கோம். இது ரெண்டும் பிரம்மஹத்தியைக்கு சமானம், ஆத்மஹத்தியைக்கு சமானம் என்பதாக ஒரு விஷயம் இங்கே மகாபாரதத்தில் இருக்கு. யதா அவமானம் லபத்தே மகாந்தம் ததா ஜீவன் மிருத இத்யுச்சதே சஹா, முதலான வச்சனங்கள்ல அவமானம் வந்துருத்தனா அவன் ஜீவன் மிருதா, மரணத்துக்கு சமானம் முதலான வச்சனங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி கர்ணனை இது பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாவா, அதுக்கு நடுவில் அந்த இதுல என்ன பண்ணாங்க கேட்டா, கர்ணன் வந்து கர்ணன் கிட்ட துரியோதனன் கேட்கிறான், என்னடா நீ அர்ஜுனனை ஒண்ணு கொல்ல மாட்டேங்கிறே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, கர்ணன் சொல்றான், எனக்கும் நானும் அர்ஜுனனும் சமானம், எல்லா விதத்திலையும் சமானம், அவன் என்ன அஸ்திர பிரயோகம் பண்றானோ அதை நானும் பிரயோகம் பண்ணுவேன்,
இங்க நாங்க ரெண்டு பேரும் இப்படி யுத்தம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அர்ஜுனுடைய சாரதி கிருஷ்ணன், எனக்கு அந்த மாதிரி ஒரு சாரதி இல்லை, அது எனக்கு பெரிய டிராபேக், குறவு அப்படின்னு விட்டான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு நல்ல சாரதி ஒன்று, ஒரு மகாராஜர் சாரதியா இருக்கணும். சல்ய மகாராஜர் இருக்கார் இல்லையோ, அவர் எனக்கு சாரதியா இருந்தா, மத்திர தேசத்திலே வந்திருக்கார், அவர் எனக்கு சாரதியா இருந்தா அப்ப நானும் அர்ஜுனனும் சமமா இருக்கும். அப்ப நான் எப்போது அவன் ஓஞ்சி இருக்கும்போது அவனை கொல்ல முடியும், என்னட்டா கொல்ல முடியாது. ஏன்னா அர்ஜுன் கொஞ்சம் கலப்பா இருக்கும்போது கிருஷ்ணன் ஏதாவது உபாயங்கள்லாம் சொல்லிடுறான். எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வேணும், சாரதி ஒருத்தர் வேணும், நல்ல சாரதியா ஒருத்தர் வேணும், அப்பதான் ரெண்டு பேரும் சமமா இருக்க முடியும் அப்படின்னா கர்ணன் சரின்னு போய் சல்ய அந்த சல்ய மகாராஜரை போய் பிரார்த்திச்சா. அவர் கோபிச்சுட்டார், என்னது நான் தேரோட்டுறதா, ஒரு ராஜாவை கூட்டு, அவர் மகாராஜா, வெறும் ராஜா இல்ல பெரிய ராஜாவை, மகாராஜர் கூட்டு தேரோட்ட சொல்றதா, என்னது அநியாயமா இருக்குன்னா. யார் இவன் தான் கண்ணன் தான் தேரோட்டி பையன்னுட்டார், அவன் தேரோட்டி பகனவன், நான் போய் அவருக்கு போய் தேரோட்டுறதாக்கும், ஏன்னா உங்களுக்கு என்ன வியவஸ்தை கிடையாதுன்னு வெய்ய ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் துரியோதன் சொன்னா, அது இல்ல மாமா, நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கோங்க, அர்ஜுனன் இருக்கான் இல்லையோ, அர்ஜுனுக்கு சமமாக கர்ணன் இருக்கான், இங்க அங்க கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணனுக்கு சமமா யார் இருப்பான் பார்த்தோம், நீங்க தான் கிருஷ்ணனுக்கு சமம் தெரிஞ்சு அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம்ட்டா. உடனே சல்ய மகாராஜர் மனசு குளிர்ந்து போயிடுச்சு, அப்படியானா ஆமா கிருஷ்ணன் பார்த்த சாரதியா இருக்காரு இல்லையோ, அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு சமம் நம்ம கௌரவ சேனையில யாருன்னு பார்த்தா நீங்க தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு ஐஸ் கட்டியை தூக்கி வச்சான். அவர் அப்படியே குளிர்ந்து போயிட்டார், அப்படி ஆனால் சரின்னுட்டார். சரினா அவருக்கு தேரோட்டியா இருந்தார், ஆனா கொஞ்சம் ஒத்து போகல, இவர் ஏதாவது சொல்லுவார், அவன் கர்ணன் ஏதாவது செய்வான், இவர் ஏதாவது சொல்லுவார், நீ இப்படி பண்ணுன்னு அவன் அப்படி பண்ணுவான். முதல்ல ஆரம்பத்திலேயே நான் இன்னைக்கு என்ன ஆச்சரியமா யுத்தம் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு தன் திட்டத்தை எல்லாம் சொன்னான். உடனே சல்யன் சொன்னார், உன் திட்டம் எதுவும் அர்ஜுன் கிட்ட செல்லாதுன்னு விட்டார், ஏன்னா அவன் உனக்கு மேல பெரிய திட்டம் அவன் வச்சிருப்பான், அதுலேயே இவளுக்கு சண்டை வந்துருத்து, வாக்கு சண்டை தான், யாருக்கு தேரோட்டிக்கும் அங்க இருக்கும் வாக்குனாலேயே சண்டை, நீ என்ன பெரியவனா அப்படின்னு, என்ன உமக்காட்டில எனக்கு தெரியாமா, நீ சல்யன் சொல்ல எல்லாம் உமக்காட்டில எனக்கு நல்லா தெரியும், ஒரு லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படின்னு, ஒரு லட்சணம் எனக்கு தெரியாதா இப்படி சண்டை போட்டுருந்தா வச்சுக்கோங்க, அப்ப எப்படி தேர்ல உட்காந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தா, ஆத்துல உட்காந்து மாமா மாமி இந்த மாதிரி சண்டை போட்டுருப்பா, அப்ப குடும்பம் எங்க நடத்துறது, உங்க நடக்க முடியாது, அந்த மாதிரி இந்த தேர் எப்படி நடத்த முடியும், எப்படியோ சண்டை போட்டுருந்தா. சரியா கடைசியில ஒரு ரீதியில ஏதோ ஒரு ரீதியில மனஸ்தாபம்லாம் தீர்த்து வச்சு, சரி எல்லாம் ஆனா என்ன நான் தேரோட்டுறேன் அவ்வளவுதான் என் காரியம், நான் தேரோட்டுறேன்ட்டா, சரி நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு விட்டான். இப்படி நடந்தது, நாகாஸ்திர பிரயோகம் பண்ணான், கர்ணன் நாகாஸ்திரம் ஒண்ணு வச்சிருக்கான், அதை பிரயோகம் பண்ணான், அர்ஜுனுடைய இந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும், அர்ஜுனுடைய கழுத்துக்கு குறி வச்சான். இவன் குறி வைக்கிறத பார்த்து சல்யனுக்கு, அவர் மகாராஜர் ஒழியும், இவன் என்ன பண்ண போறாங்கிறது தெரியும், கர்ணன் குறி வைக்கிறத பார்த்து கழுத்துக்கு குறி வைக்கிறான்னு பார்த்து கர்ணா கழுத்துல குறி வைக்காத மார்புக்கு குறி வைன்னு கர்ணனுக்கு கோபம் வந்துருத்து. ஏன் எப்ப கழுத்துல குறி வச்சா தப்பி போயிடுங்க, சில சமயம் கழுத்துங்கிறது சின்ன இடம் ஆனா மார்புங்கிறது விசாலமா இருக்கும் இல்லையோ, அதனால மார்புல குறி வச்சா ஒரு பக்கம் இல்லாட்டா கூட இடது மார்பு இல்லாட்டா வலது மார்புல அடிக்கும், வலது மார்புல இல்லாட்டா தோல் அடிக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல அடிக்கும், கழுத்துங்கிறது அப்படி கிடையாது. அதை வச்சுன்னு அவர் சொல்லிருக்கார் போல இருக்கு சல்ய மகாராஜன், ஆனா இதை அவமானமா நினைச்சுட்டான், எனக்கு குறி வைக்க தெரியாதா, லட்சியம் பார்த்து எனக்கு அடிக்க தெரியாதா, நான் எந்த லட்சியம் வச்சாலும் அந்த லட்சியம் தப்பாது, எனக்கு இது வரைக்கும் தப்புனதே கிடையாது, நீர் உன் வேலையை பாரு, உன் வேலை என்ன தேர் ஓட்டுறது தானே, அதை ஓட்டும், சண்டை எப்படி போடணும் யுத்தம் எப்படி பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டான். சல்ய மகாராஜர் கோபம் வந்துருக்கு, ஆனால் இவன் கழுத்துக்கு குறி வைக்க நாகாஸ்திரம் வரதை பார்த்து கிருஷ்ணன் தன்னுடைய தேரை பூமிக்குள்ள அழுத்திட்டான், கட்ட வரலால கால் கட்ட வரலாலே பூமிக்குள்ள அழுத்த தேர் உள்ளுக்குள்ள போயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த கழுத்துக்கு குறி வச்சுட்டு மேல போயிடுது, அதனால அர்ஜுனுடைய கிரீட்டத்தை அடிச்சுன்னு போயிடுது, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு, மறுபடியும் தேர் வச்சு நடத்திட்டேன். இத பார்த்து சல்யன், நான் சொன்னே கேட்டியா, நான் ஒரு உபாயத்தினால் தானே சொல்றேன், இப்ப என்ன ஆச்சு பாத்தியான்னு சொல்லி கோபிச்சுன்னு இறங்கி போயிட்டேன், தேர் விட்டு இறங்கி போயிட்டேன். சரி கர்ணன் தானே தேரையும் ஓட்டிட்டு தானே யுத்தமும் பண்ணிட்டு இருந்தான், அவனுடைய போராத காலம் அவனுடைய தேர் பூமியில அழிந்தது, முதல் போராத காலம் அர்ஜுனுடைய தேர் பூமியில அழிந்தது, ரெண்டாவது போராத காலம் இவனுடைய தேரே பூமியில அழிந்தது, இந்த கிருஷ்ணன் வேடிக்கை பாருங்க, அர்ஜுனுடைய தேரை பூமியில அழுத்தினான் தன்னுடைய கால் கட்ட வரலனால தேர் போய் பூமிக்குள்ள அழுந்துமான்னு யோசிச்சு பார்த்தா தெரியும், போயின்னு இருக்கிற தேர் இருக்கோ இல்லையோ இது போய் பூமிக்குள்ள அழுந்துமான்னு,
கிருஷ்ணன் கால் கட்டவரனால இப்படி பண்ணார், அர்ஜுனுக்கு பொழைப்பு வந்தது. ஆனா இப்ப கர்ணனுடைய தேர் பூமிக்குள்ள அழுந்து போச்சு, வெறும் மண்ணு தர கர்ண தேர் போகும்போது அதை பார்த்து ஓட்டணும் போல இருக்கு. கொஞ்சம் அசிரத்தையா இருந்துட்டான், யுத்தமும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பகவத் சங்கல்பம் தான் காரணம், கர்ணன் தேர் பூமிக்குள்ள வந்துருக்கு. உடனே அதை நிமித்து வைக்கணும் முடியும். இன்னும் தேரை விட்டு இறங்கி தேரை பிடிச்சு தூக்கி நிமித்து வைக்கும்போது அர்ஜுன்ட்டு சொல்லி, அர்ஜுனா நீ இப்போ அஸ்திர பிரயோகம் பண்ணு அப்படின்னு சொன்னான். இப்போ போய் எப்படி அஸ்திர பிரயோகம் பண்றது, எல்லாம் தேர் முடிச்சுட்டு வரட்டும், அவன் தேர் வீழ்த்து வச்சு யுத்தத்துக்கு வரட்டும்னா இவ்வாறு இன்று போய் நாளை வான்னு ராமர் சொன்னார். ராமர் எந்த தைரியத்தில் சொன்னார்னா மறுநாள் ஜெயிக்க முடியும்னு தெரியும் இருக்கு. அந்த தைரியத்தில் ராவணன் கிட்ட போய் நாளைக்கு வந்தார், நீ போய் கர்ணன் கிட்ட தேர் எடுத்துட்டு வான்னா உன்னால் ஜெயிக்க முடியுமா, ரெண்டு நாளா நீ யுத்தம் பண்ணிட்டு இருக்க, யுத்தத்தில் உன் லட்சணம் தெரிஞ்சுட்டு இருக்கு, அதனால இதை விட்டா உனக்கு சந்தர்ப்பம் கிடையாது, நீ என்ன சாட்சாத் ராமபிரானா சொல்றதை கேளுன்னுட்டான். சரின்னு சொல்லிட்டு கர்ணன் அஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான் அர்ஜுனன். இப்படியாகத்தானே கர்ணனையும் வதம் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே கிருஷ்ணனுடைய உபாயத்துல நடக்கிறது மொத்தமும். அதுக்கப்புறம் சல்லிய மகாராஜன், அவரோட யுத்தம் பண்ணும்போதும் கிருஷ்ணன் தான் சொல்ற, சல்யனை ஒழிங்க சல்யனை ஒழிக்கிறது கூட கஷ்டப்படுறான். அப்ப சொல்ற கிருஷ்ணன் சொல்ற, அப்பா கடைசி படி வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் மொத்தமும் கீழ் கந்த பரமத சோபானம் விளையாட்டு விளையாடுவா ஒண்ணு, அதுல போய் கடைசியில மேல இருந்து ஒரு பாம்புல கீழே இறங்கிடுவா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ற. நமக்கு சமயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துரியோதனனோட யுத்தம், இவர்கள் எல்லாம் போனப்புறம் துரியோதன ஓடி போயிட்டான். அவன் ஒருத்தன் தான் இருந்தான், அவன் ஓடி போய் குளத்துக்குள்ள பூந்துட்டான். இவர்களெல்லாம் துரத்திண்டி போய் அவனை காணும், இன்னைக்கு கிருஷ்ணன் வந்து ஜலத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு. உடனே அவனை ஜலத்திலேயே வெளில எழுப்பினான், வெளில வா எங்க போய் உள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்கேன், மாயா யோகம் பண்ணி ஜலத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கேன். துரியோதனன் சொன்னான், நான் என்ன மாயா யோகம் பண்றது, நான் எல்லா மாயோகையும் கிருஷ்ணன் தான் பண்ணிட்டு இருக்கான், நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்ட்டான் துரியோதனன், நீங்களே எடுத்துக்கோங்க ராஜ்யத்தை, நான் காட்டுக்கு போறேன், உங்களை காட்டுக்கு போக சொன்னேன், இப்ப நான் காட்டுக்கு போறேன், மொத்த ராஜ்யத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, நான் இனிமே சண்டையும் போடலை ஒன்றும் போடலை, நான் காட்டுக்கு போறேன், ஆளை விடுங்கோ அப்படின்னா. தர்மபுத்திர சொன்னது, என்னடா என்ன பேசுற நீ, நாங்கள் எவ்வளோ கெஞ்சிடும் உங்ககிட்ட, ஊசி முனை நிலம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே எடுத்துக்கோங்கிறிய, நீ கொடுக்குற பிச்சை எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஜெயிச்சு எடுத்துக்கிறோம், நீங்களே எடுத்துக்கோ, நீ சொல்லக்கூடாது, இதனால நீ கொடுத்து நாங்க என்ன எடுத்துக்கிறது, உன்னை ஜெயிச்சு நாங்க எடுத்துக்கோம், மரியாதையை வந்து யுத்தம் பண்ணுனார். இதான் க்ஷத்ரிய தர்மம், இதெல்லாம் கொடுத்தா வாங்கிட்டு போறதுக்கு இல்லை, இது நீ அப்ப கேட்டபோது கொடுத்துருந்தா அது ஒரு இதுதான் போயிருக்கும், இவ்வளோ யுத்தம் ஆனப்புறம் இவ்வளவு ஆனப்புறம் இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, நம்ம பெருந்தன்மை மாதிரி சொல்றீங்க, மரியாதை கரைக்கு வந்து யுத்தம் பண்ணுன்னுட்டான். சரின்னு வந்துட்டான் அவனும். அதுக்கப்புறம் யாரோட யுத்தம் பண்றது, ஒரு யாரோ ஒரு ஆளோட யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக கடைசியில பீமசேனோட யுத்தம் பண்ணி, பீமசேனனும் அவனை கொல்லுவதற்காக கதையினாலே அவனுடைய தொடையில அடித்தான், இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது, ஆனா கிருஷ்ணன் சஞ்சை காட்ட அவன் அடிச்சுட்டான். அந்த சமயத்துல அங்க பலராமர் வர, நான் யுத்தத்துல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்த்த யாத்திரை எல்லாம் முடிச்சுன்னு வந்தார், வந்தா இப்பதான் கடைசியில இந்த நடந்துட்டு இருக்கு. பலராமர் கொஞ்சம் துரியோதன பக்ஷபாதி, ஏன்னா துரியோதன அவர்கிட்ட சிஷ்யன், அவர்கிட்டதான் கதாயுதம் படிச்சோம், அதுக்கும் ஒரு காலம் ஒண்ணு வந்தது, ஒரு காலகட்டத்துல அதுவும் பகவானுடைய லீலை கிருஷ்ணனுடைய லீலை தான் அதுவும். அந்த சமயத்துல வந்து பலராமன் கிட்ட வந்து துரியோதனன் வந்து கதா படிச்சான்னு வரும் பாகவதத்தை, அப்படி அதுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு வந்தது, அதனால இப்படி தொடையில அடிச்சு கொல்லக்கூடாது, இதெல்லாம் அந்நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் என்ன பண்ணார், அந்த பீமசேன ஒழிச்சிடுறேன், முடிஞ்ச அவன் என்னோட யுத்தம் பண்ணட்டும், இவர் ஒரு கதை எடுத்துன்னு வந்துட்டேன், அந்நாயம் யுத்தம் பண்ணா நான் விடமாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் போய் தடுத்து பலராமன் தடுத்து, அண்ணா என்ன காரியம் பண்றோம் கொண்டா, பாண்டவர்கள் நம்மள வாழாச்சேன் என்ன பாது, தர்மம் அதர்மம் வரைச்சா நம்மள வாழாவது இன்னொருத்தராவது இதெல்லாம் ஏதாவது உண்டா, இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். உன்னே கிருஷ்ணன் சொன்னார், அண்ணா பீமசேனன் பிரதிஜை பண்ணியிருக்கான், முன்னாடியே பிரதிஜை பண்ணியிருக்கான், 13 வருஷம் முன்னாடியே நான் துரியோதனுடைய தொண்டையில அடிப்பேன் யுத்தத்துல அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கான், இது எல்லாருக்கும் தெரியும், லோகம் முழுக்க தெரியும், தெரியாத அடிச்சா தப்பு, நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன், யுத்தத்துல நியாயப்பட்டு இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது, ஆனால் நான் அடிப்பேன் ஏன்னு கேட்டா தெரியாம அடிக்கக்கூடாது, ஆனா சொல்லியிருக்காங்க, அதனால இதை எதிர்பார்க்கணும் எல்லாரும், நான் இடு அவன் நான் அவனுடைய தொடையில அடிப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பிரதிஜை பண்ணியிருக்கான்,
அதனால தெரியாம அடிச்சாதானே தப்பு, இது எல்லாருக்கும் தெரியும் போதுதானே அடிச்சிருக்கான், எல்லாருக்கும் தெரியுமா இங்க அடிப்பாங்கிறது, அதனால அவன் அவன் தன்னை பாதுகாத்துக்க முடியல அப்படின்னு பலராமன் சொன்னார். இதெல்லாம் கூட ஏதோ சொல்ற சாஸ்தி சொல்ற மாதிரி இருக்கு. இது பார்த்தா ஒரு இது அதர்மம் பாரு, நீ அப்படிலாம் சொன்னா கூட அதர்மத்துக்கு இது ஒரு சாக்கு சொல்றங்கோ, அவ்வளவுதானே. நான் இப்படி வச்சுட்டு இருக்கேன், நான் இப்படி பிரதிஜை பண்ணிருக்கேன், நான் இப்படி விரதம் வச்சுட்டு இருக்கேன், எங்காத்து வழக்கம் இது அப்படின்லாம் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். நீ இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இது அதர்மம் அப்படின்னார். உடனே கிருஷ்ணன் சொன்ன, சரி அதர்மம் ஒத்துக்கிறேன், ஆனால் அவா பண்ணிருக்கிறது தர்மமா? அது பெரிய அதர்மம், இது சின்ன அதர்மம் தானே, தொடையில அடிச்சதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு அதர்மம். ஆனால் சூதாட்டத்துல ஏமாத்தினதோ, இல்லை திரௌபதியை மானபங்கம் பண்ணதோ, இல்ல பாண்டவர்களை கொல்றதுக்கு விஷம் வச்சது தீ வச்சதோ, இதெல்லாம் எந்த தர்மம்? ஒரு பெரிய அதர்மம் நடக்கும்போது அந்த அதர்மத்தை ஒழிப்பதுக்காக சின்னதா ஒரு அதர்மம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது தோஷமே இல்லைன்னுதான் கிருஷ்ணனுடைய வச்சனம். இதான லோகம், இப்ப நாடு முழுக்க ஒரு நல்ல தர்ம காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்ப அதர்மத்தை ஒழிக்கணும்னா அப்ப நாடுகள் சின்னதா ரெண்டு பெரிய இப்ப மகா யுத்தம் ஒன்று நடக்கிறது வச்சுக்கோங்களேன், தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு யுத்தம் எல்லாம் நடக்கிறதுன்னா அதுல அப்பாவி ஒன்னு ரெண்டு பேர் போயிட்டா அப்படின்னா அது அப்படி வரத்தான் வரும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரியாக ஒரு பெரிய தர்மத்தை காப்பாத்தியாருன்னா மகா அதர்மங்கள் நடந்திருக்கு, அந்த அதர்மங்களுக்கு ஆதாரமா இருந்தவன் ஒழிச்சாகணும், அதனால இப்படிதான் நடக்கும் அப்படின்னா பலராமர் சொன்னார், கிருஷ்ணா தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நீ கொடுக்குற வியாக்கியானமே எனக்கு புரிய மாட்டேங்கிறது, ஒண்ணு பண்ணு உன் வியாக்கியானங்கள்லாம் வாழ்க்கை சொல்ல நிறைய கேட்டுட்டு இருப்பா, நான் துவாரகைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன், அவருக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, எனக்கு இங்க இருந்தா மனசு சரியில்லை, நீ கேட்கறத பொறுமை இல்லை, நீ சொல்றத கேட்கறதுக்கு பொறுமை இல்லை எனக்கு இல்ல, நான் துவாரகைக்கே போறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் துரியோதனன் வந்து கேட்டான், அதர்மத்தினாலதான் நீங்க எல்லாம் பண்ணுங்கோ, அதர்மத்தினாலதான் பீஷ்மரை நீ கொன்ன, கிருஷ்ணரை பார்த்து நேரம் கேட்டான், கிருஷ்ணா நீ அதர்மத்தினால பீஷ்மரை கொன்ன, நீ அதர்மத்தினால துரோணரை கொன்ன, நீ அதர்மத்தினால கர்ணனை கொன்ன. கிருஷ்ணா ரொம்ப அழகா அவர் பதில் சொன்னார், துரியோதனா நான் கொல்லல, நீ தான் அதர்மத்தினால அவளை கொன்ன, உன் அதர்மத்தினால்தான் பீஷ்மர் போனார், உன் அதர்மத்தினால்தான் துரோணர் போனார், திரும்ப அவளை போட்டு யுத்தம் பண்ண வச்சு இதெல்லாம் என்ன காரியம், சமாதானமா போன்னு சொன்னா கேட்கல, அவளை கூட்டு யுத்தம் பண்ண வச்சு அவளுக்கு சங்கடத்தை கொடுத்து எல்லாம் பண்ணது நீ தான், ஆதி நாள்ல இருந்து உன் அதர்மத்துக்கு பயந்துட்டு தான் அவள்லாம் அப்படி பண்ணான், அதனால என் அதர்மத்தினால அவ போல உன் அதர்மத்தினால்தான் அவ போயிட்டான். இதைதான் ஜனங்க புரியாம பெருமாள் கிட்டே சொல்லிடுவோம், நாம பண்ற தப்பு தெரியாது, கடைசியில தெய்வம் போய் என்ன எப்படி படாதபாடு படுத்துறதுன்னுவான், நான் பெருமாள் தானே சேவிச்சேன் என்ன போய் இப்படி படாதபாடு படுத்தின்னு இருக்கேன்னுவான். அந்த மாதிரி துரியோதனன் பேசுற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுவாதான் தெரியும்ட்ட, நீ கொஞ்சம் யோசிச்சுவார், உன்ன தர்மத்தினால போனாளா என்ன தர்மத்தினால போனாளா அப்படின்னா அவனுக்கும் புரியல. இப்படியே ஆச்சு, யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கடைசியில அர்ஜுனான்னு தேரை விட்டு இறங்குன்ட்ட, நீ கிருஷ்ணா நீ இறங்க அப்புறம் நான் இறங்குறேன்னா, இல்ல இல்ல முதல்ல நீ இறங்குண்டா, இத்தனை நாளா எப்படி வழக்கம் கேட்டா, முதல்ல அர்ஜுன் இறங்கணும் அப்புறம் தான் நான் இறங்கணும், பொதுவாக எப்படின்னு கேட்டா முதல்ல சாரதி தான் இறங்கணும், இப்போ கார்ல டிரைவர் வர வச்சுக்கோங்களேன், கார் நிறுத்தியாச்சுன்னா உடனே டிரைவர் பட்டுன்னு இறங்கி வந்து அந்த கதவை திறந்து அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எஜமானன் உள்ள இறங்குவார், இப்படிதானே வழக்கம். அந்த மாதிரி ஏறும்போது முதல்ல அவரை ஏத்திட்டு அதுக்கப்புறம் சுத்திட்டு போய் டிரைவர் அந்த தன் சீட்ல உட்காந்து கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பார், தான் மரியாதை, அப்படிதான் மரியாதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க கொஞ்சம் விபரீதம், முதல்ல கிருஷ்ணன் ஏறி உட்காந்துருவான், அர்ஜுனா வான்னுவான், இந்த மாதிரி இறங்கும் போது முதல்ல வந்து அர்ஜுன் இறக்கிடுவான், அர்ஜுனுக்கு அது புரியவே இல்லை, சரி இப்ப நம்ம எதுக்கு அது கேட்டுருக்கணும் பேசாம இருக்கலாம்னு இருந்துட்டான், ஆனா இப்ப கேட்ட ஒண்ணும் இல்லை நீ இறங்குங்க, கிருஷ்ணனும் இறங்கினான், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தேர் எரிய ஆரம்பிச்சிருக்கும் பொட்டுன்னு அது வெடிகுண்டு வச்ச மாதிரி எழுதி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான், இந்த தேர்ல எத்தனை அஸ்திரங்கள் இருக்கு, எல்லா திவ்ய அஸ்திரங்களையும் தாங்கிட்டு இருக்கு, நான் இருக்கிற அப்படின்னால எரியாம இருந்தது, நான் வெளியில வந்துட்டு அது எரிய ஆரம்பிச்சுன்னு வச்சு, இந்த திவ்ய அஸ்திரங்களுடைய பிரபாவம் இருக்கும் இல்லையோ, மந்திரம் தானே எல்லாம், அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் இத்தனை நாளா இருந்திருந்தேன், இல்ல என் சக்தியை வச்சுட்டு இருந்தேன், நானும் இறங்கி என் சக்தியும் எடுத்தாச்சுன்னா அந்த தேர் எரிஞ்சு போயிடும், என்னைக்கோ போயிருக்க வேண்டியது. கர்ணனுடைய தேர்லாம் கர்ணன் ஒரே நாள்ல எட்டு தேர் மாத்தினான்னு கதை இருக்கு, இந்த மகாபாரத யுத்தத்துல ஒரே நாள் யுத்தத்துல கர்ணனுடைய எட்டு தேர் போயிடுத்து, அடுத்த தேர் அடுத்த தேர் அடுத்த தேர்னு வரான், எட்டு தேர் போயிடுத்துங்கிறத எட்டு சர்க்கத்துல சொல்றாரு திருப்பி திருப்பி, அவ்வளவு நல்லா இருக்கும்,
அந்த மாதிரி தான் ஒரே தேர்ல யுத்தம் பண்ணாலும் யாரும் கிடையாது. ஒரு தேர் ஆச்சுன்னா அடுத்த தேர்ல வருவா, அப்படிதான் இருக்கும். ஆனா அர்ஜுனுடைய தேர் மாத்திரம் விஜய ரத குடும்ப ஆத்தோத்ரஹான்னு வர மாதிரி விஜய ரத அந்த அந்த விஜய விஜயனுடைய ரத்தத்தை தன்னுடைய குடும்பமா கிருஷ்ணன் நினைச்சான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி அர்ஜுனுக்கும் அனுகிரகம் பண்ணார். இதோட மகாபாரத யுத்தம் முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா ரொம்ப கோபத்தினால எப்படியாவது பழி தீர்க்கணுங்கிற எண்ணத்தினால கிருபாச்சாரியரையும் கூட சேர்த்துண்டு மேலே பரமசிவன் கிட்ட போய் அவருடைய அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டு ராத்திரியோட மறுநாள் யுத்தம் தொடர்ந்து பண்ணலாம்னு கிருபாச்சாரியர். அஸ்வத்தமாதான் இனிமே யுத்தங்கிறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இவளை யாரும் ஜெயிக்க முடியாது, அதனால இனிமே பழி தீர்த்தல் தான்ட்டான். அதனால ராத்திரியோட ராத்திரியா போய் பாண்டவர்கள் கூடாரத்துக்குள்ள புகுந்து எல்லாரையும் தூங்கிட்டு இருக்கிறா எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிடா. கண்ணா அப்படின்னா அவடா குய்யோ முய்யோன்னு கத்த கடைசியில அஸ்வத்தாமாவை துரத்தின்னு போக அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் தான் நீயும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணு அர்ஜுன்ட்ட சொல்லி அர்ஜுனும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை இந்த பிரம்மாஸ்திரத்தை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில அஸ்வத்தாமாவை பிடிச்சு வச்சு இந்த மாதிரி எல்லாம் பிரயோகம் பண்றீ அஸ்வத்தாமா திரௌபதி கிட்ட ஒப்படைச்சிட்டா. ஏன்னா திரௌபதியுடைய குழந்தைகள் எல்லாம் போயிட்டா அஸ்வத்தாமாவனால. திரௌபதி அஸ்வத்தாமாவை பார்த்து குருபுத்திரருடைய குருபுத்திர ராச்சேன்னு விட்டார், துரோணாச்சாரியருடைய புத்திர ராச்சே கை கூப்பிட்டா அஸ்வத்தா. அதான் இதெல்லாம் தான் வேடிக்கை, அஸ்வத்தாமாவை பழி வாங்கணும் தான் திரௌபதி நினைச்சா. ஆனா அவரை பார்த்த உடனே கை கூப்பிட்டான், நீர் குருபுத்திரர் அப்படின்னு சொல்லி கை கூப்பிட்டு போயிட்டான். ஆனா அஸ்வத்தாமா விடாம அபாண்டவாஸ்திரம் அப்படின்னு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி பாண்டவர்களை ஒழிச்சு விடுதுன்னு வரைச்சே பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களையும் காப்பாத்தி அந்த அஸ்திரமானது அந்த அபிமன்யுனுடைய குழந்தையாக உத்தர ராஜகுமாரியனுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை தாக்க போகும் பரீட்சித்து தாக்க போகும்போது அந்த குழந்தையும் காப்பாத்தினான், அதுக்கப்புறம் பரீட்சித்துக்கும் உயிர் கொடுத்தான். அதனால பாண்டவருடைய புத்திரர்கள் எல்லாரும் போனா கூட கடைசியில பரீட்சித்து மகாராஜா மாத்திரம் உயிர் பிழைக்கிறான். பரீட்சித்துக்கு உயிர் கொடுத்தவன் கிருஷ்ணன். இந்த மாதிரியாக பாண்டவர்களை பலகாலும் காத்தான் வந்தான் பஞ்சவர்கள் பாண்டவர்கள் அவர்களை பலகாலும் காத்தான் வந்தான் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார்தாமேன்னு சொல்ற மாதிரியாக கண்ணன் வந்து மகாபாரத யுத்தத்தை ஆச்சரியமாக நடத்தி பாண்டவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறமும் கண்ணன் பண்ண காரியங்கள்லாம் நிறைய இருக்கு, இருந்தா கூட பெரிய பாரதம் கை செய்து அப்படிங்கிற ரீதியில நம்ம இதோட நிறுத்திப்போம். இதுல எத்தனையோ பாடங்கள் நமக்கு இருக்கு என்பதாக நாம் அனுபவிக்க முடியுது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். கிருஷ்ணனுடைய லீலைன்னு மாத்திரம் இல்லாமல் நமக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம அனுபவிக்கிறோம். இது எல்லாமே விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம், உண்மையில பார்த்தோம்னா ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு நாள் சொல்ல வேண்டிய விஷயம் நாராயணாஸ்திர விஷயங்கள் தான். ஆனா கூட சமயத்துக்கு நம்ம பந்திதமாக இந்த மாதிரியாக அனுபவித்தோம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியோட கூட சேர்ந்து இந்த மாதிரி கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சி அதுக்கும் தன்யவாதம் சமர்ப்பிச்சுக்கணும். இதை ஏற்பாடு பண்ணவர்கள் நம்ம ஆச்சாரிய பாதுகா அவர்களுக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.